శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది మానాతీత ప్రథిత విభవాం మంగళం మంగళానాం వక్షపీఠీం మధువిజైనో భూషయంతీం స్వకాంత్యా ప్రత్యక్షానుశ్రవిత మహిమ ప్రాప్తినీనాం ప్రదానాం శ్రేయో మూర్తిం శ్రియమశరణః త్వాం శరణ్యాం ప్రపద్యే. లోకத்துல நிறைய மனுஷர்களுக்கு தம்பதிகளா இருக்கும்போது பரஸ்பரம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வைபவம் உண்டு. கணவனாலே மனைவிக்கு பெருமை அப்படின்னு லோகத்துல பார்க்கிறோம். மனைவியினாலே கணவருக்கு பெருமை என்பதாகவும் உலகத்தில் உண்டு. அதே மாதிரி தேவலோகத்திலே பார்த்தாலும் கூட அங்கேயும் தேவர்கள் எப்படி பிரசித்தமாக இருக்கிறார்களோ அதே போல அந்த தேவர்களுடைய மனைவிகளும் கூட பிரசித்தமா இருக்கார். பிரம்மா அப்படின்னா அவருடைய மனைவி சரஸ்வதி தேவி, சிவன் அவருடைய பத்னியானவள் உமாதேவி அல்லது அம்பிகா தேவி, இந்திரனுடைய பத்னியானவள் இந்திராணி என்று பெயர், அல்லது சசி தேவி என்பதாக பெயர். இவர்கள்லாம் அந்த பிரம்மாவினுடைய பத்னி அப்படின்னும் சிவனுடைய பத்னி அப்படின்னும் இந்திரனுடைய பத்னி அப்படின்னும் பெயர் இருக்கும். பர்த்தாவினாலே பெருமை இவர்களுக்கு, அதே மாதிரி இவர்களாலே பர்த்தாவுக்கு பெருமை அப்படின்னும் உண்டு. வாக்தேவி இருக்காவியோ பிரம்மாவுடைய பத்னி சரஸ்வதி தேவி, அவளாலே பிரம்மாவுக்கு நல்ல பெருமை உண்டு. சரஸ்வதி தேவி தன் நாக்கில் வச்சிருக்காரா அவ பிரம்மாவானவர் நாக்கில் வச்சு கொண்டாடுறார் சரஸ்வதி தேவி. ஏன்னா லோகம் முழுக்க கொண்டாடுறது அவரை. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி ஸ்லோகங்கள்லாம் பிரார்த்தனா ஸ்லோகங்களாக பிரேயராக பல இடத்துல இருக்கு. சரஸ்வதி தான் வாக்கை கொடுக்கிறார் என்பதாக வேதத்துல இருக்கு. வாக் அப்படின்னாலே சரஸ்வதி அப்படின்னு பரியாயமாக சம்ஸ்கிருதத்துல சொல்றது. வாக் தேவி அப்படின்னு சரஸ்வதிக்கு பெயர். சரஸ்வதியின் சாதாரண வாக்க கூட சரஸ்வதினு சொல்லுவான் சுவாமி தேசிகன் சொல்றார். பாரதி சரஸ்வதி அப்படிலாம் சொல்றார். சகவி கச்சதே சிரஷ்டா ரமதே எத்திர பாரதி அப்படிங்கிற சாதாரண வாக்கை சரஸ்வதி அப்படின்னும் பாரதி அப்படின்னும் இப்படிலாம் சொல்றது. அதே மாதிரி உமாதேவி இருக்கா இல்லையா, அவளுக்கும் பலவிதமான பெருமைகள்லாம் இருக்கு. அன்னபூர்ணா அப்படின்னு அவளுக்கு பெயர், உமா அப்படின்னும், அதுக்கப்புறமாக அம்பிகா அப்படின்னும் பெயரெல்லாம் பிரசித்தம். இதெல்லாம் வேதத்திலே இருக்கிற பெயர். இதெல்லாம் அம்பிகா அப்படின்னா அம்பான்தான் அர்த்தம். அம்பானா அதுதான் தமிழில் தாயார்னு சொல்றோம். நம்ம ஸ்மார்த்தர்கள் எல்லாம் அம்பாள் என்பதாக சொல்வார்கள். அம்பாள்ங்கிறது இந்த அம்பா அப்படின்னு சம்ஸ்கிருத பதம் இது. அந்த பதத்தினுடைய ஒரு தமிழ்ல அம்பாள் அப்படிங்கிற நம்ம அதே நல்ல தமிழ்ல தூய தமிழ்ல தாய் அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஆறுன மரியாதைக்கு சேர்த்து தாயார் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய அம்மா என்று அர்த்தம். அந்த மாதிரி அவருக்கு அம்பா அப்படின்னும் அம்பிகா அப்படின்னும் பெயர் இருக்கு. அந்த மாதிரி சச்சி தேவிக்கும் ரொம்ப பிரசித்தம். இந்திராணினா இந்திரனுடைய பத்னின்னு அர்த்தம். இந்திரனுடைய பத்னி இருக்கட்டும், அவருக்கே ஒரிஜினல் பெயராக சச்சி அப்படின்னு பெயர் இருக்கு. இப்போ அவளுக்கான பெருமை இருக்கு, இவருடைய பத்னிங்கிறவுடையான பெருமை இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இவாளால அவருக்கு பெருமை இருக்கு. சரஸ்வதி தேவினாலே பிரம்மாவுக்கு பெருமை இருக்கு, அம்பிகாவினாலே சிவனுக்கு பெருமை இருக்கு. அம்பிகாபதி அப்படின்னு வேதத்திலே வருது. உமாபதி அம்பிகாபதய உமாபதையே நமோ நமஹா அப்படின்னா இருக்கு. சஹஸ்வஸ்ரா அம்பிகையா சஞ்சுஹஸ்வபேஷஜம் அப்படின்னு மந்திரம் இருக்கு. சம்மிதையிலேயே அதனால அம்பிகையோட கூட இருக்கக்கூடியவர் அம்பிகாபதி அப்படின்னு சொல்ல முடியாவும் உமாபதி அப்படின்னு சொல்ல முடியாவும் இருக்க, பிரம்மாவானவர் வாணிபதி அப்படின்னு சொல்ல முடியாது இருக்க. அதே மாதிரி இவர் இந்திரன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சசிபதி அப்படின்னு வேதத்திலே பெயர். இந்திர சசிபதி அப்படின்னு
சதீபதி அக்னா விஸ்வாசா சூரியன ஸ்வராக்கிரத்வா சதீபதி அப்படின்னா இருக்கு வேதத்திலேயே. அம்பிகாபதினு வேதத்திலே பெயர் இருக்கு, இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. அதனால தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பெருமை சேர்த்துண்டு அதனாலே அவர்கள் வந்து நல்ல புகழோடு கூட இருக்காள் அப்படிங்கிறது பல பல தேவர்கள் கிட்ட இருக்கு, குறிப்பாக இந்த மூணு பேர் கிட்ட இருக்கு. நிறைய பேர் சூரியனுடைய பத்தினிக்கு பெயர் உண்டு, அக்னியினுடைய பத்தினிக்கு பெயர் உண்டு, சுவாகா அப்படின் பெயர், சாயான் பெயர், பல பெயர்கள்லாம் உண்டு. அங்கே வேதத்தில் இருக்கிறதா இருக்கு எல்லாமே. அப்போ தாயார் பெருமாள், லக்ஷ்மிபதி, ஸ்ரீபதி, ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்றோமே, இவருக்கு மாத்திரம் என்ன தனிப்பட்ட ஒரு பெருமை இருக்க முடியும்? எல்லாருக்கும் தானே இதே மாதிரி பெருமை இருக்கு. உமாவுக்கும் நிறைய பெருமை இருக்கு, உமாதேவிக்கும் நிறைய பெருமை இருக்கு. அவர் பர்வதத்தின் பர்வதராஜன் கிட்டே வந்தபடினாலே பார்வதி அப்படின்னு பெயர். ஹிமவத் ராஜன், அதான் ஹிமவான் பருதன், அவர்கிட்டே அவதாரம் பண்ணினால ஹைமவதி அப்படின்னு பெயர். இப்படிலாம் திருநாமங்கள்லாம் அவாளுக்கும் இருக்கு. அப்ப இவருக்கு மாத்திரம் என்ன பெருமையை தனிப்பட்டு சொல்ற? இது உலகத்துல எல்லாருக்கும் காமனாக பொதுவாக இருக்கிறது தானே, அவளுக்கும் அத்தனை பெருமை இருக்கவே தானே. அவளை வச்சு பத்தி அப்படின்னு சொல்றா, வாணிபதி அப்படின்னும் உமாபதி அப்படின்னும் சத்தியபதி அப்படின்னும் அந்தந்த தேவர்களை சொல்லும் போது அவர்களுக்கும் அந்த பெருமைகள் இருக்கவே தானே பெருமையை சொல்றா, இல்லாட்ட சொல்ல மாட்டாரு. அப்ப வேதத்திலேயே சொல்லப்பட்ட அந்த பெருமைகள்லாம் அவளுக்கு இருக்கதானே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்ரீயப்பதி அப்படிங்கிறது அதே மாதிரியாக வேதத்துல சொல்லியிருக்கு. இப்போ பத்தோடு பதினொன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி வேதத்துல இது ஒரு பத்ததி, எல்லாரையும் சொல்ற மாதிரி இவரையும் சொல்லியிருக்கு. தனிப்பட்டதாக ஒரு பெருமைன்னு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி சாதாரணமாக வரும். அதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றேன் சுவாமி. ஆசம்சாரம் விததமகிலம் வாங்மயம் யத் விபூதி யத் ப்ரூபங்கா குசும தனுஷா கிங்கரோ மேருதன்வா யஸ்யாம் நித்யம் நயன சதகைஹி ஏகலக்ஷோ மகேந்திரஹ பத்மே தாசாம் பரிணதி ரசௌ பாவலே செய்யை. சுருக்கமான சாரம் என்ன கேட்டா, மூணு பேர் எடுத்திருக்காரு இங்க மூணு வரியில. முதல் வரியில வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி, ரெண்டாவது வரியில உமா என்று சொல்லக்கூடிய அம்பிகா தேவி, மூணாவது வரையில சச்சி என்று சொல்லக்கூடிய இந்திராணி தேவி. இவர்கள் மூணு பேருமே லக்ஷ்மி கடாட்சத்தினாலதான் இந்த பெருமையை அடைந்தார்கள் அப்படிங்கிறது காரணம். அது சொல்ற லக்ஷ்மி தேவியுடைய அம்சம் அவர்களுக்கு இருக்கு, லக்ஷ்மி தேவனுடைய கட்டாட்சம் இருக்கு, லக்ஷ்மி தேவனுடைய சங்கல்பம் இருக்கு, அதனால்தான் அவர்களுக்கு இந்த பெருமை கிடைத்தது அப்படின்னு இதனுடைய சாரம். தாயாருடைய கட்டாட்சம், லக்ஷ்மி தேவியுடைய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவர் ரொம்ப சிரேஷ்டாளாக, இதுதானே லோகத்துல தத்துவம். அப்பாங்கா பூயாம்சா எதுபரி பரம்பிரம்ம ததபூது அமீ எத்திர வித்ராத்யாக, ரெண்டு மூணு கட்டாட்சம் லக்ஷ்மி தேவியுடைய கட்டாட்சம், ரெண்டு மூணு பட்டா இந்திர பதவி கிடைக்கும், ஒரு நாலஞ்சு பட்டா பிரம்ம பதவி கிடைக்கிறது. நிரந்தரமான கடாட்சம் பட்டானா அவர் தான் நாராயணா இருக்கார், அந்த அளவு லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சத்துக்கு பெருமை இருக்கான். அதனால பாவலேசைகி சொதியேகி, உம்முடைய பாவம் உம்முடைய சங்கல்பம், லக்ஷ்மி தேவி சங்கல்பிச்சிருக்காரு இவருக்கு இந்த பெருமை இருக்கட்டும், இவருக்கு இந்த பெருமை இருக்கட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சபடினால அவளுக்கு இருக்கு. அதனால அவளுக்கு பெருமை இல்லைன்னு இல்லை, பெருமை இருக்கு. ஆனா லக்ஷ்மி தேவியுடைய சங்கல்பத்தினால இருக்கு. எல்லா தேவர்களுக்குமே அப்படிதான், தேவர்களுக்கெல்லாம் எத்தனையோ தேவர்கள் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா, யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ தேவர்கள் யாகத்தில பூஜ்யர்களாக இருக்கார்கள். பல தேவதைகளுக்கு இந்திரன் மித்ரன் வருணன் யமன் குபேர் எத்தனையோ தேவர்கள் இருக்கு, ஒன்று நூறெல்லாம் இல்லை. இது ஸ்ரீ தேவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, உஷஸ் முதலானவர்கள்லாம் ஸ்ரீ தேவர்கள். இவர்களுக்கெல்லாம் தேவர்கள் அப்படின்னா தேவத்வம்னா என்ன, தேவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ஒரு யாகத்திலே பூஜிக்கப்படுபவர், அப்புறம் அதுக்கு பலனை கொடுப்பவர், இது ரெண்டும் இருந்தாதான் தேவனா. தேவனா மற்றவர்கள் இவனை பூஜிக்கணும், அவர் பலனையும் கொடுக்கணும், பூஜிக்கப்பட்டு பலனை கொடுப்பவராக யார் இருக்காரோ அவருக்கு தான் தேவன் அப்படின்னு. அது வேதத்துல சொல்லியிருக்கணும், வேதத்திலே சொல்லப்பட்டு பூஜிக்கப்பட்டு பலனை கொடுக்கறாக இருப்பவரை நாம தேவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ரீதியில் பார்த்தோம்னா அநேக தேவர்கள் இருக்கா, எல்லாருமே வேதத்துல சொல்லப்பட்டவர்கள் தான், எல்லாமே யாகத்துல பூஜிக்கப்படுபவர்கள் தான், எல்லாருமே பலனை கொடுப்பவர்கள் தான் அப்படின்னு வச்சு பகவான் நாராயணனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா,
சாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அவரவர் தமதம் அது அறிவர் இவகை வகை, அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். எல்லாரும் இறைவர்கள், எல்லாரும் தேவர்கள், எல்லாரும் மனுஷர்கள்லாம் பூஜிக்கிறா, யாகங்கள்லாம் பண்றா. எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு குறைவில்லை. யாருக்கும் குறைவில்லை? இந்த பூஜிக்கிறவருக்கும் குறைவில்லை, பூஜிக்கப்படுபவருக்கும் குறைவில்லை. ஏன்னா இவருக்கு பலன் கிடைக்கிறது, அவருக்கு இவர்கிட்ட இருந்து பூஜை கிடைக்கிறது, அதுக்கு பலனை கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கு அவருக்கு. வெறும பூஜை வாங்கிட்டா போறாரு, பலனை கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கற சக்தி அவருக்கு இருக்கு, பலனை கொடுக்கற சக்தி இருக்கு. அதனால அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதி வழி அடைய நின்ற நரே. கடைசி வழிதான் முக்கியம், அவரவர் விதி வழி அடைய நின்றது. அவரவர்களுடைய புண்ணிய பலன் அதெல்லாம். ஒரு பூஜிக்கிறவர் இவருடைய புண்ணிய பலனாக பூஜிச்சு பலன் வாங்கிக்கிறார், பூஜிக்கப்படுவார் அவருடைய புண்ணிய பலனாக அந்த ஸ்தானத்தில் இருக்க. அவருடைய புண்ணிய பலன் பகவான் அவரவர்களே தேவர்களாக்கி, சில பேரை மனுஷர்களாக்கி, சில பேரை தேவர்களாக்கி, அவர்களுக்கு பூஜிக்கப்படும் சக்தியும் பலனை கொடுக்கக்கூடிய சக்தியும் எல்லாத்தையும் கொடுத்து வச்சு. கிருஷ்ணன் சொல்றான், மைய ஈவ விஹிதான் ஹிதான் அப்படிங்கிற, நான் தான் அவளை வியாக்கி வச்சிருக்கேன். ஏ சன்ய தேவதா பக்தாக, யார் அந்நிய தேவதைக்கு பக்தர்களாக இருக்காளோ, அதனால அவளுக்கு பலன் ஒரு குறைவு இல்லாமல் வருதோ இல்லையோ, அது மைய ஈவ விஹிதான் ஹிதான், நான் தான் என்னாலேயே கிடைக்கிறது. நான் தான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, அது 10 பேர்த்த கொடுத்தான், 1,000 1,000 ரூபாயா, இவருக்கு 1,000 1,000 10 பேர்த்த கொடுத்தான், என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 10 10 ரூபாயா எல்லாருக்கும் கொடுங்கோ. நிறைய பேர் அங்கங்கே கஷ்டப்பட்டுருக்கா ஜனங்கள்லாம், அவளுக்கெல்லாம் ஆளுக்கு 10 ரூபாய் கொடுங்கோ அப்படின்னா, இவன் ஒருத்தன் போய் இவன் போய் 100 பேர் கொடுத்தான் 10 ரூபா, அவன் ஒருத்த போய் 100 பேர் கொடுத்தான், அவன் ஒருத்த போய் 100 பேர் கொடுத்தான், நிறைய பேர் கொடுக்குறான். 10 பேருமா போய் அங்கே போய் கஷ்டப்பட்டு ஆள்கிட்ட போய் பிச்சைக்கார ஆள்கிட்ட போய் வாழ்க்கிற போய் 10 10 ரூபாய் கொடுத்து நீங்களா இருங்கன்னா அவளா இவாளை வாழ்க்கிறான். எவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு, உங்களால் தானே எங்களுக்கு கழிச்சு வேணும். ஆனால் இவாளுக்கு அந்த 1,000 ரூபாய் கொடுத்தது யார் அப்படின்னா, முதல்ல 10,000 ரூபாய் கொடுத்தாரு இல்லையா இவாளுக்கு, அவர் இவாளுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை, அதனால தெரியாதபடினாலும் அவ அப்படி பண்ணுறான் வாஸ்தவம் தான். ஆனால் கடைசியில் பலன் கொடுக்கறது யார் அப்படிங்கிட்டா, அந்த மூலபுருஷர் பலன் கொடுத்தாரா இவா பலன் கொடுத்தாரா அப்படின்னா, இவா பலன் கொடுத்தா அவள் நினைச்சுட்டு இருக்க. ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறான், மையே இவ நான் தான் பலன் கொடுக்குறேன் எல்லாருக்குமே. யார் எந்த தேவதையை பூஜித்தாலும் அவளுக்கு கடைசியாக பலன் கொடுக்கறது நான் தான் அப்படின்னு. அதனால இந்த தேவர்கள் விஷயத்துல இது பகவத்கீதையில ஸ்பஷ்டமா இருக்கு, வேதத்திலையும் ஸ்பஷ்டமா, அக்னிரமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா அப்படிங்கிறது. அக்னிதான் தேவர்கள தாழ்ந்தவர், விஷ்ணு தான் உயர்ந்தவர். அக்னியை தாழ்ந்த இது இது ருக்வேதத்திலே இருக்கு, யஜுர்வேதத்திலும் இருக்கு. அக்னியை தாழ்ந்தவர் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தேவர்களுக்கு அந்த ஹவிசை கொண்டு போறவரே அக்னி தான். ஏன்னா அக்னியில் தான் சேர்க்கிறாங்க, சேர்க்கறத கொண்டு போய் கொடுக்குறவன் யோகாவும் புத்தகத்திலேயே கொண்டு போய் கொடுக்குன்றிருக்கேன். இந்திரா விஸ்வாகனா போய் இந்திரன்ட்ட கொடுக்கும், வருணா விஸ்வாகனா வருணத்தை கொடுக்கும், இல்லை அக்னி வழியாக தான் தேவர்களுக்கு போகுது. அதனால் அக்னி அவள் என்ன பண்ணிருக்கா, அக்னிக்கு தேவதூதன் போய் அப்போ தேவதூதனாக ஆக்கி வச்சிருக்க, நீ போய் எல்லாத்தையும் வாங்கிடுவா அப்படிங்கிறா. அப்போ தேவர்கள் போய் நீ போய் வாங்கிடுவான்னு சொல்லும்படி அக்னி இருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு தரம் தாழ்ந்தவராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னு ஏன்னு சொன்னாங்கன்னா, இந்த அக்னி போய் பலனை கொடுக்குறாரு இல்லையா, நாம அக்னியில் சேர்க்கிறோம், சேர்த்தா அந்த பலனை கொண்டு போய் நேராக அக்னி ஆனவர் தேவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குற. அந்த தேவர்களுக்குள்ள அந்தரியாமே உள்ளுக்குள்ள பகவான் விஷ்ணு இருக்கார், அவர் வரைக்கும் பூஜை செஞ்சது. அப்புறம் பகவான் தான் பலனை கொடுக்குற, கொடுக்கும்போது தானே நேராக கொடுக்காம அந்த தேவர்கள் மூலமாக கொடுக்குற. யார் நேராக ஆராதிக்கிறாரோ அவளுக்கு நேராக பலனை கொடுக்குற, யார் இந்திரன் மூலமாக ஆராதிக்கிறாரோ அவளுக்கு இந்திரன் மூலமாக பலனை கொடுக்குற. இப்படி கடைசியில் விஷ்ணுக்கு தான் போய் சேருது, ஏன்னா எல்லா தேவர்களுக்கும் அந்தரியாமே விஷ்ணு தான் இருக்க, அதனால் அவரை போய் சேரலைங்கிறது கிடையாது. எந்த தேவதையை பூஜித்தாலும் சர்வதேவதா நமஸ்காரா சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிபலிச்சு, எந்த தேவையை பூஜித்தாலும் கேசவன் கிட்ட போய் சேர்ந்து பலனும் அவர்கிட்ட தான் வரும். ஆனால் நமக்கு தெரியாது, நடுவில் இருக்கிறவர் மட்டும்தான் நமக்கு தெரியுமாக இருக்கும். அதனால் என்ன அருதுன்னு கேட்டான்னா, பகவான் தான் எல்லாரும் நீங்களே பலனை கொடுங்கோ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்து வச்சிருப்பேன், இந்த பலனை கொடுக்குற சக்தியை அவருக்கு கொடுத்து வச்சிருப்பேன். இந்திரன் இந்த பலனை கொடுப்பார், பிரம்மா இந்த பலனை கொடுப்பார், குபேரன் இந்த பலனை கொடுப்பார், யமன் இந்த பலனை கொடுப்பார். ஒருத்தருக்கும் ஒரு சக்தி உண்டு, இவருக்கு இருக்கிற சக்தி அவருக்கு கிடையாது. அப்புறம் யமன் கொடுக்குற சக்தியை குபேரன் கொடுக்க முடியாது, குபேரன் கொடுக்குற சக்தியை யமன் கொடுக்க முடியாது, அதுக்கு அது இதுன்னு பார்த்து ஆராதிக்கணும் நாம்பளும் இல்லையா. அப்போ அதே மாதிரி அந்தந்த சக்தியை பகவான் கொடுத்து வச்சிருக்கேன், சர்வசக்தியும் பகவான் கிட்டே இருக்கு, ஏன்னா எதை கேட்டாலும் கொடுப்பார். அது பாகவதத்தில் அழகாக சொல்றேன், இவர் இந்த பலனை கொடுப்பார், அவர் அந்த பலனை கொடுப்பார், அவர் அந்த பலனை கொடுப்பார். இவர்த்த கேட்டால் சர்வகாமகா அப்படின்னா, என்ன பலனும் வேணும் நான் என்ன பண்றது அப்படின்னா, பகவான் ஹரி கிட்ட போகின்றேன் சுகர், ஏன்னா அதுக்கு ஒருத்தர்த்தியாக போயிட்டு இருக்க வேண்டாம், அவர்கிட்ட போனால் எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னு. அகாமகா சர்வகாமகா
எனக்கு பலனே எதுவுமே வேண்டாம்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நீயும் ஹரிக்கிட்ட போகிட்ட, எனக்கு எல்லா பலனும் வேண்டாம்னா நீயும் ஹரிக்கிட்ட போகும் அப்படின்னு. அதனால எல்லாரையும் ஹரிக்கிட்ட அனுப்புறேன். அந்த மாதிரியாக தேவர்களை பகவான் ஆக்கி வச்சிருக்காரு. அது மாதிரி தேவர்களுடைய பத்திரிகளான தேவிகள் கழியும், அவள்லாம் லக்ஷ்மி தேவி அந்த மாதிரி சங்கல்பிச்சு வச்சிருக்காரு. அவள் என்னென்ன பலனை கொடுப்பா, அவளுக்கும் பெருமை இல்லைங்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே வேதத்துல சொல்லப்பட்ட பெருமை, அந்த பெருமை அவர்களுக்கெல்லாம் உண்டு. அது லக்ஷ்மி தேவியுடைய சங்கல்பத்தினால் இருக்கு. உண்மையில பெருமாளுடைய சங்கத்தும் லட்சுமி தேவியுடைய சங்கத்தும் பிரித்து சொல்றமே தவிர ரெண்டு பேருடைய சங்கல்பம் தான் ரெண்டுமே அப்படின்னு அர்த்தம். அதுதான் அழகான இந்த ஸ்லோகம். ஆசம்சாரம் விததம் அகிலம் வாங்மயம் எத்விபூதி. இந்த சம்சாரத்துல ஆசம்சாரம், சம்சாரம் பூர்த்தியாக பரவி இருக்கக்கூடிய வாங்மயம் வாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எத்விபூதி, யாருடைய விபூதி, யாருடைய சொத்து. நம்ம எல்லாம் பேசுறோமே, இந்த வாக்குங்கிறது சரஸ்வதி தேவியுடைய மொத்தமுமே. ஏன்னா இந்த வாக்குக்கு அதிபதியான தேவதை, அதிபத்தினியான தேவதை சரஸ்வதி தேவி. இந்த சம்சாரத்துல எந்த வாக்கா இருந்தாலும் சரி சரஸ்வதி தேவி. ஆனால் பட்ட ஸ்ரீமத் ராமாயணம் எடுத்துக்கோங்க. ஸ்ரீமத் ராமாயணத்துல வரைச்ச மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவர்த்தா இயம் சரஸ்வதி அப்படிங்கிற வால்மீகி முதல் முதல்ல பண்ண ஸ்லோகம் என்னன்னு கேட்டா மானிஷாத பிரதிஷ்டாந்தம்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அவர் அவர் வாயையும் மீறி வந்துருட்டு அந்த ஸ்லோகம். அவர் ஸ்லோகத்தை இப்படி பண்ணணும்னு நினைக்கல, ஸ்லோகத்தை ஸ்லோகமா பண்ணணும்னு நினைக்கல. அவர் ஏதோ ஸ்லோகமா இருந்தார், ஆனா ஸ்லோகமா இருந்துச்சு கூட ஸ்லோகமா வந்துருட்டு வாயில. அது எப்படி இப்படி ஸ்லோகமா வந்தது அவருக்கு ஆச்சரியம். அவருடைய சிஷ்யர் பரத்வாஜர் அந்த பரத்வாஜத்தை கேட்டார். பரத்வாஜா அப்படின்னார், என்னன்னா நான் ஏதோ சொன்னேன் அதை திருப்பி சொல்லு அப்படின்னா, அவர் திருப்பி சொன்னார், மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹ மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம். என்னோட ஆச்சரியம், ஸ்லோகமா இருக்கே அப்படின்னு. ஆமா அடியேன் ஸ்லோகமா இருக்கு, ஸ்லோகம் தானே பண்ண, நான் ஸ்லோகம் பண்ணனடா, நான் ஸ்லோகம் பண்ண கடைசியில் ஸ்லோகம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்லோகத்துல இருந்து அது கடைசியில் ஸ்லோகம் ஆயிட்டேன் அப்படின்னா என்ன புரியலையே அப்படின்னா. அப்பதான் பிரம்மா சொன்னார், மச்சந்தா தேவதேவ் என் அனுகிரகம் தான் சரஸ்வதி தேவி முன்னாடியே வந்துட்டேன். உமக்கு சரஸ்வதி தேவி வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அனுகிரகம் காரணம் அப்படின்னு பிரவர்த்தா ஐயம் சரஸ்வதி. ஏன்னா சரஸ்வதி தேவி அடியிருத்து வச்சிருக்காங்க. ராமாயணம் தானே முதல்ல வந்த ஆதி காவியம். சுவாமி தேசியம் சொல்ற பாதன்யாசம் பிரதம மனகா பாரதி எத்திர சக்கரே அப்படின்னு சரஸ்வதி தேவி அடியிருத்து வச்சுட்டாள் இங்க அப்படின்னு பூலோகத்துல ராமாயணத்தை கொண்டாடும் போது சரஸ்வதி தேவி அடி எடுத்து வச்சிருக்காளாம். முதல் அடி எடுத்து வச்சிருக்காங்க, பாதன்யாசம் முதல் பாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டு அர்த்தத்துல சொல்ற, பாதம்னா தன் அடி எடுத்து வச்சிருக்கான்னு அர்த்தம். இன்னொன்று ஸ்லோகத்துல ஒவ்வொரு வரைக்கும் ஒரு பாதம்னு பேர், அதனால ஒவ்வொரு பாதமாக சொல்ற வழி, அதனால அது பாதன்யாசம். அதே ஸ்லோகத்தை ஒவ்வொரு பாதத்தையும் வரிசையா வைக்கிறதுக்கு பாதன்யாசம் அக்ஷரநியாசம் பாதன்யாசம் அப்படின்லாம் பேர். பாதன்யாசம் நடக்கிறது இப்போ சரஸ்வதி தேவி அடி எடுத்து வச்சுட்டா, பாரதி தேவி வந்துட்டா அப்படின்னு. இப்போ இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய வாக்குமயம் சிறந்த வாக்குகள் ராமாயணத்திலேருந்து ஆரம்பித்து இதிகாசங்கள் புராணங்கள் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் சரஸ்வதி தேவியை சேர்ந்தது. ஆனா அவள் தான் அதிபத்தி. ஆசம்சாரம் விததம் அகிலம் வாங்மயம் எத் விபூதி. வேதத்தை விட்டுட்டார் பாருங்க. ஏன்னா வேதம் வந்து பகவான் கிட்டே வந்தது, அது இவருடையது இல்லை, சரஸ்வதி இது இல்லை. ஆ சம்சாரம் தானே சொல்லுங்க, சம்சாரத்துல இது வேதம் சீவி உடல் இருக்கிறது சாட்சாதா வந்துருக்கு. அது சாட்சாத் எம்பெருமான் பிரம்மாவுக்கு முதல்ல உபதேசம் பண்ணிட்டார் ஆதி காலத்துல சிருஷ்டியிலேயே உபதேசம் பண்ணி, அதுவும் முக்கியமான வேதத்தை உபதேசம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் பிரம்மா சரஸ்வதி தேவி கல்யாணம் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து. அதனால ஆ சம்சாரங்கிற சம்சாரத்தில் இருக்கிறது மொத்தமே அவருடைய விபூதி. யத் ப்ரூபங்கா குசும தனுஷா கிங்கரோ மேரு தன்வா. அடுத்த விஷயம் பார்வதி தேவி, அவர் சிவனுடைய பத்னியாக இருக்கார் இல்லையா. சிவன்கிறவர் மேரு தன்வா, மேருவை வில்லாக எடுத்து வளைக்கக்கூடிய அளவு பராக்கிரமம் உள்ளவர். ஒரு சமயம் திரிபுர சம்ஹாரத்துல மேருமலையே வில்லா எடுத்துட்டார் அவர், எடுத்து திரிபுர சம்ஹாரம் பண்ணார், அதனால புராரி அப்படின்னு பெயர். பகவானுடைய சகாயத்தை வச்சுட்டார் திரிபுர சம்ஹாரம் பண்ணார், வில்ல வளைச்சிட்ட மேருவே வில்லாக்கிட்டார். ஆனால் எத் ப்ரூபங்காது பார்வதி தேவி ஒரு வில்லு ஒன்று வச்சிருந்தாலாம், அதுக்கு மயங்கிட்டார், அதுக்கு தோக்கு போயிட்டார். என்ன வில்லா, அவருடைய புருவம் அப்படிங்கிறது வில்லு, வில்லு மாதிரி தான் அந்த புருவம் இருக்கு, அதனால அந்த வில்லு ஜெயிச்சுட்டார், இந்த வில்லுக்கு ஏமாந்து போயிட்டார், அந்த வில்லு கையில எடுத்துட்டார். எத் ப்ரூபங்காது பார்வதி தேவியுடைய ப்ரூபங்கம்,
அப்படின்னா புருவ நெரிப்புன்னு அர்த்தம். புருவ நெரிப்பு ஒரு கொல்லியும், வெறும் புருவம் இல்லாமல் புருவத்தை நெரிச்சார்னா அது ஒரு பாவம். அந்த பாவத்திலே புருவத்தை நெரிச்சார்னா அதுக்கு வருஷமாற இவர், அது பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்றா. வியாக்கியானங்கள்ல அழகா சொல்றா, பிரம்மாஸ்திரம் கைவந்திருக்க செய்தே அப்படிங்கிற. இவர் ஒரு அஸ்திரம் கையில் வச்சுருக்காராம், அவருடைய பத்திரியும் பிரம்மாஸ்திரம் கையில் வச்சுருக்காராம். அப்ப என்ன பண்றது, இவர் அஸ்திரத்தை ஒண்ணும் பண்ணுது. மன்மதனை எரிச்சவன், மன்மதன் வந்து கொஞ்சம் சீண்டி பார்த்தான் இவர் கிட்ட, தன்னுடைய இதை காமிக்கிறேன்னு சொல்லி மன்மதனை எரிச்சுட்டான். ஆனா கடைசியில என்ன ஆச்சு கேட்டா, பார்வதி தேவிக்கு வசம் ஆயிட்டான். பார்வதி தேவிக்கு தன்னுடைய சரீரத்திலேயே பாதியை கொடுத்துட்டான், அவரை விவாகம் பண்ணிட்டான். மன்மதனை எரிச்சுட்டு கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருந்தார், எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கவே இல்லை அப்படின்னு இல்ல கதை. மன்மதனை எரிச்சுட்டு கடைசியில் பார்வதி தேவி கிட்ட, மன்மதனை பார்வதி தேவியை சேர்த்து வைக்கணும்னா மன்மதன் வரான், பார்வதி தேவி தபஸ் பண்றான், ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னா மன்மதன் வரான். ஆனா கோபாக்னினாலே மன்மதனை எரிச்சுட்ட, அதனால காமாரி ஆயிட்ட, மன்மதனையும் எரிச்சவர் அப்படின்னு வந்திருக்கு. கதை நன்னா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆனா கடைசியில என்ன பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிட்டா, அவருக்கு தன் சரீரத்துல பாதியை கொடுத்த, அவர் இட்ட வழக்காக பார்வதி தேவி சொல்றதெல்லாம் கேட்டுருக்க அப்படின்னு தான் இருக்கு. அப்ப கடைசியில என்ன, குசும தனுஷ கிங்கரோ, மன்மதன் வந்து குசும தனுஷ், புள்ளை இது புஷ்பத்தை போய் தனுஷா வச்சிருக்கேன், அதுக்கு தான் போயிட்டாங்கன்னு வந்திருக்கு. இதை பார்த்தாங்க, அது வேடிக்கையா சொல்றான், சமத்காரமாக சொல்ற வார்த்தை இதெல்லாம். எத் புருபங்கா குசும தனுஷ கிங்கரோ மேரு தன்வா, ஆனானப்பட்ட மேருவியை வில்லாக வளைத்தவர், பார்வதி தேவியினுடைய புருவங்கிற வில்லுக்கு தோற்று போய் மன்மதனுடைய பூ வில்லு மலை வில்லது அதை ஜெயிச்சுட்டா, ஜெயிச்சுட்டு பூ வீட்டுக்கு போய் தொட்டு பார்வதி தேவியை பரிணயம் பண்ணிட்டு அவரோட கூட இருந்தார். அம்பிகாபதினே பெயர் அப்படின்னு பெயர் வச்சுருக்கார் அப்படின்னா, அப்ப அந்த அம்பிகானவர் எப்படிப்பட்டவராக அவருடைய பெருமையை சொல்றார். இவர் பசுபதி அப்படின்னு பெயர், பசுகளுக்கெல்லாம் பசி, பசுனா எல்லாருமே, எல்லாருக்கும் பசியா இருந்து அவருக்கு பிரஜாபதியின் பெயர் பிரம்மா, இவருக்கு பசுபதி அப்படின்னு பெயர். அதனால இவர் ரெண்டு பேருமே அவளுடைய பதி, பசுபதி ஆனவர் என்ன கேட்டா அம்பிகாபதி, பிரஜாபதி ஆனவர் வாணிபதி. அப்போ அவளுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கு. எஸ்யாம் நித்யம் நயன சதகைஹி ஏகலக்ஷ்யோ மகேந்திரஹா, அடுத்து இந்திரனுடைய கதைக்கு வர, இந்திரனுக்கும் வேதத்துல நிறைய பெருமை இருக்கு. இன்னும் சொல்ல போனா வேதத்தை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பிரம்மாவுடைய பெருமையை காட்டிலும் சிவனுடைய பெருமையை காட்டிலும் இந்திரனுடைய பெருமை தான் நிறைய இருக்கு. வேதத்தை பல இடங்கள்ல இருக்கக்கூடிய பெருமை அப்படின்னா இந்த மும்மூர்த்திகளுக்கு இல்லை, இந்திரனுக்கு உண்டு. ஆனா ஏன்னா பல மந்திரங்கள் இந்திரனுக்கு உண்டு, பல யாகங்கள் இந்திரனுக்கு உண்டு. இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்துனஹா, இந்திரன் சோமத்தை குடிக்கட்டும் சோமயாகத்துல, அப்படிலாம் மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட இந்திரனுக்கு ஒரு கண்ணு இல்லை, ரெண்டு கண்ணு இல்லை, ஆயிரம் கண்ணு இந்திரனுக்கு, உடம்பு பூர்த்தியா கண் வச்சுட்டுதான் அவன். சஹசிராட்சா சஹசிராட்சோ கோத்ரபித் வஜ்ரபாஹு அஸ்மாசு தேவோ திரவிணந்ததாது, சஹசிராட்சா ஆயிரம் கண்ணுடையவன், கோத்ரபித் மலைகளை எல்லாம் பிளந்தவன், வஜ்ரபாஹு வஜ்ரத்தை கையில வச்சிருக்கிறவன், அப்படிப்பட்ட இந்திரன் அஸ்மாக்கம் நமக்கு திரவிணன் செல்வத்தை கொடுக்கட்டும். ஏன்னா இந்திரனாலே செல்வத்தை கொடுக்கிறவன் அர்த்தம், நிறைய ஐஸ்வர்யம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட இந்திரன், வேதத்திலே புகழப்பட்ட இந்திரன், அவன் ஆயிரம் கண் இருக்கு. இந்த ஆயிரம் கண்ணினாலே ஏதாவது பார்க்கணும் இல்லையோ, ஈவன் ஒரு கண்ணு ரெண்டு கண்ணாலே நாம பார்த்துருக்கோம், ஒத்த கண்ணால பார்க்கணும் இல்ல ரெண்டு கண்ணால பார்க்கணும், ஆயிரம் கண் ஒருத்த கொடுத்தா ஆயிரம் கண்ணாலே எதை பார்ப்பா, ஆயிரம் விஷயம் பார்க்க முடியுமா அப்படின்னா தெரியல. ஏன்னா ரெண்டு கண்ணால ஒரு விஷயம் தான் பார்க்க முடியும், இங்க மேல கீழே இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் பார்த்தானா, கடைசியில இந்திரனை போய் பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆயிரம் கண்ணாலே அப்படின்னா, இந்திராணியே பார்த்துட்டுதான் வேற ஒண்ணுமா இல்லை அவன். அப்ப எஸ்யாம் நித்யம் நயன சதகைஹி ஏகலக்ஷ்யோ மகேந்திரா, அவனுடைய ஆயிரம் கண்ணுக்கும் லட்சியம் யாரு அப்படின்னு கேட்டானா இந்திராணி சச்சி. ஏன் அப்படின்னா அவன் அப்படி அழகான், இந்திராணியுடைய அழகு சொல்லி மாளாது, அப்படிப்பட்ட அழகையே ஓயாத பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னா, அப்போ அவளுடைய பெருமை எப்படி இருக்கும். என் யாகத்துல ஆராத்தியனா இருக்கக்கூடியவன், வேதத்துல பிரசித்தமா இருக்கக்கூடியவன், ஆனாலும் அவனையும் வேதம் என்ன சொல்றான்னா சத்தியை பத்தி அப்படின்னு இவளை விட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டா, இவளை அவன் தூக்கி வச்சிருக்கான், கொண்டாடி வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற அப்படின்னு அதைத்தான் அழகா சொல்றான். எத்தனை கண்ணு கொடுத்தா கூட இந்திராணியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு, ஏக்க லட்சியகான்ற ஒரே லட்சியம் அவனுக்கு, இந்திராணி தான் லட்சியம். ஏன் தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் இருக்காங்க, அவர்கள்லாம் போகப்படுறார்கள், போகப்படுறவர்கள் சந்தோஷமா இருக்கணும், தேவலோகம் சொர்க்கலோகங்கிறது அதுக்காக தான் இருக்கு.
என்ன ஆச்சரியமா ஆனந்தமா இருக்கிறத சொர்க்கலோகம் அப்படியும் இந்த லோகம் மாதிரி கிடையாது. மனுஷ லோகத்துல நிறைய கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் எல்லாம் உண்டு, அங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரோகம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. துக்கங்கள் இங்க நிறைய உண்டு, அங்க துக்கங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. சுகம் மட்டும்தான், என்ன துக்க என்ன சம்பின்னம், துக்கமே இல்லாது சுகம். அவ மனசுல நினைச்சது சந்தோஷமா இருக்கலாம். அதுல புருஷன் ஸ்திரீ அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பா, தேவன்னா தேவி அப்படின்னு கேட்பா. அவரோட கூட இருந்து சந்தோஷமா ஆனந்த வாக்கியம் அனுபவிச்சுட்டு புண்ணியம் பண்ணாதான் இது கிடைக்கும். புண்ணியம் குருஷ்வ அப்படின்னு ஒரு கவி, எது தேஷு தவாஸ்திவா அஞ்சா, நீ நன்னா அனுபவிக்கிறனா புண்ணியத்தை பண்ணுப்பா. என்ன சத்தம் போட்டுருக்காங்க ஒரு கவி அழகா சொல்லுது, ஐயோ அவன் அனுபவிக்கிறானே நான் அனுபவிக்கிறேன், புண்ணியம் பண்ணா சௌக்கியமா இருக்கா, நீ புண்ணியத்தை பண்ணு அடுத்த ஜென்மத்துல சௌக்கியமா இருக்கும், என்ன சத்தம் போட்டுருக்காத. புண்ணியர் வினா நகி பவந்தி சமீகிதார்த்தாக, புண்ணியம் இல்லாம எதுவும் கிடைக்காதுப்பா அப்படின்னு வேடிக்கையா சொல்றாரு அவர் பர்தரின்னு கவி. அந்த மாதிரி ரீதியில நிறைய புண்ணியத்தை பண்ணா தேவலோகத்தில் இருக்கா, வேற ஒன்றும் கிடையாது. ஏகப்பட்ட புண்ணியத்தை பண்ணியிருக்கேன், பெரிய தேவலோகத்தை சௌக்கியமாக ஆனந்தமாக நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த போகம் இருக்கோல்லையோ அதுதான் அவளுக்கு முக்கியம். தேவலோகத்தில் பூலோகத்தில் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டானா, கர்ம முக்கியம் இது போகத்தை காட்டுறது. இங்கே என்னன்னு கேட்டானா, நாம் என்ன அனுபவிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நாம் என்ன செய்கிறோங்கிறது முக்கியம். நம்ம செய்கிறது மொத்தமும் அடுத்த ஜென்மத்துக்கு கவுண்டர், நம்ம செய்ய இந்த ஜென்மத்திலேயோ அடுத்த ஜென்மத்திலேயோ. அதனால்தான் இதுக்கு வந்து க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர். இங்க கிருஷ்ண பகவத்கீதையில சொல்றாரு, இந்த சரீரம் இருக்கோ இது க்ஷேத்திரம். இது க்ஷேத்திரம் அப்படின்னா விளை நிலம்னு அர்த்தம் தமிழ்ல. விளை நிலத்துல என்ன பண்ணுவான், விதையை போடுவான், பயிரை எடுப்பான் இல்லையா, அந்த மாதிரி கர்மத்தை போட்டு அது பலனை அனுபவிக்கிற இடம் சரீரம். இந்த சரீரத்திலானே கர்மம் செய்ய முடியும், நம்ம சரீரத்திலானே பலனான சுகதுக்கத்தையும் அனுபவிக்க முடியும். ரெண்டு பேரும் சரீரத்திலாம் இடம் ஆத்மாவுக்கு ஒரு செயலை செய்யறதும் சரீரத்திலாம் செய்யணும், பலனை அனுபவிக்கிறதும் சரீரத்திலாம் அனுபவிக்கும், சுக்க துக்கத்தை அனுபவிக்கிறதும் சரீரம். ஆனால் க்ஷேத்திரம்னு பெயர், இந்த பூமிக்கு கர்ம பூமின்னு பெயர், சொர்க்கலோகத்துக்கு போக பூமி அப்படின்னு பெயர். இங்க போகம் பிரதானம் இல்லை, கர்மம் பிரதானம். அப்புறம் கிடைச்சது அனுபவிச்சுட்டு இருக்கோம், என்ன செய்யறோங்கிறது முக்கியம். அங்க கர்மம் கிடையாது, போகம்தான் பிரதானம். அந்த இடத்துல அனுபவிக்கிறது, இங்க செய்யறதுக்கு அங்க அனுபவம் அப்படின்னு அனுபவிக்கிறோம். நரகம்னு உங்களுக்கு அது துக்கத்தினுடைய பலனை அனுபவிக்கிறது, அதுவும் கர்மம் கிடையாது. அங்கே அதாவது பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக இருக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்னு. அப்படி பலனை அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய போக பூமியில இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் என்ன போகத்தை அனுபவிக்கிறார். இப்ப இந்திரன் அந்த மாதிரி ஒரு பதத்துலாம் வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் போஸ்ட், அதுல அந்த தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா இருந்துருக்கு, போக பலனாக இருக்கான், போகம்தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. இப்ப என்ன போகம் இருக்குன்னு பார்த்தாங்கன்னா, ஆயிரம் கண்ணாலையும் இந்திராணியை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அப்படின்னா இந்திராணிக்கு அத்தனை பெருமை இருக்கு அப்படின்னு தெரியும். இப்படி மூணு பேர் எடுத்த எஷ்யாம் நித்தியம் நயன சதகைரேக லட்சியோ மகேந்திரஹா, அதே விஷயம் வேதத்தில் சொல்லப்பட்டவன் யாகத்தினாலே ஆராதிக்கப்படுவோன், அப்புறம் வந்து யாகத்துக்கெல்லாம் பலனை கொடுப்பவன், வேதத்துல பல மந்திரங்களுக்கு உரிவனாக இருக்கிறவன், அவனுக்கு ஏக லட்சிய ஒரே லட்சியம் யாருன்னா இந்திராணி அப்படின்னா, அப்ப அவருக்கு எப்படிப்பட்ட பெருமை இருக்கும் பார்க்கணும். பத்மே தாயார் கூப்பிடுற, பத்மே அம்மா, பத்மான்னு தாயார் இருக்குது. பத்மே தாசாம் பரிணதி ரசௌ, அவர்களுடைய இந்த பரிணதி இருக்கையோ இந்த ஒரு உயர்ந்த நிலை, பக்குவமான நிலை, நமக்கெல்லாம் இல்லாத நிலை, அது பாவலே செய்யி உம்முடைய சங்கல்பத்தினாலே அவர்களுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நீர் சங்கல்பம் பண்ணி அவரவர்களை அந்த மாதிரி இடத்துல உட்காந்து வச்சிருக்கேன் என்பதாக இருக்கும். அப்ப லக்ஷ்மி தேவிக்கு இந்த ஒரு பெருமை இருக்கையோ, இது எதனா யாருடைய சங்கல்பத்தினால் இருந்தது அப்படின்னு கேட்டா, இது அனாதி காலமாக சுகசித்தமாக இருக்கவும் சம்பாதிச்சது இல்லை இது அப்படின்னு புருஷ சூக்தம் அழகா எடுத்து சொல்றேன். அதனால்தான் மாரீச்சன் சொல்றேன், அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யதா ஜனகாத்மஜா. ஜனகாத்மஜாவை சொல்லும்போது அவருடைய பெருமை அப்பிரமேயம் அப்படிங்கிற, பெருமாளுடைய பெருமை அப்பிரமேயம் அளவிட முடியாது, இவருடைய பெருமையும் அப்பிரமேயம் அளவிட முடியாது. அளவில்லாத பெருமை, அளவில்லாத பெருமைங்கிறது ஒரு கர்மத்தினாலே சம்பாதிச்சு வந்த பெருமையா இருந்தால் அளவு இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவு கிடையாது அப்படின்னு இருக்கும். கர்மத்தினாலே சம்பாதிக்காமல் சுவாபாவிகமாக இயற்கையா இருக்கக்கூடிய பெருமை அளவில்லாமல் இருந்துருக்கான். அது யார் கண்டுபிடிக்கிறாளோ, கண்டுபிடிக்கலையோ ராமாயணத்துல மாரீச்சன் கண்டுபிடிச்சதா, எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. எங்க அடியாருடைய தோப்பனார் அடிக்கடி சொல்லுவார், உங்களுடைய சித்தாந்தம் மாரீச்சன் கையில இருக்கு அப்படின்னு வருவார். மாரீச்சன் தான் அழகா சொல்லுறாங்க, ஏன்னா இந்த அளவு அழகா யாருமே சொல்லல. சீதா பிராட்டியும் பெருமாளையும் பிரிக்க முடியாது அப்படின்னா, சீதா பிராட்டியுடைய பெருமை அளவற்ற பெருமை அப்படின்னா, அந்த அளவற்ற பெருமையோடு கூட இருக்க முடியாதுதான் ராமனுக்கும் அளவற்ற பெருமை இருக்குன்னா, இந்த பரம வேதாந்த ரகசியங்கள்னா அவன் சொல்றான். எங்க யார்கிட்ட எந்த குருட படிக்கான், ஏன் படிக்கல, அழகா எடுத்து சொல்றான்.
அதான் பெருமாள் அவனை விட்டு வச்சார். அதான் முதல்லயே கொண்டு போய் சில பேர் கேட்டா மாரியச்சன் முதல்லயே கொண்டு வந்தா ராமாயணமே வந்திருக்காதே, அவன் தானே மாயமானா வந்து இத்தனை படாபாடு பொறுத்துறான். அப்ப கேட்டா மாரியச்சன் முதல்லயே போட்டு தள்ளி வச்சுக்கோங்க, அப்ப ராமாயணமே வந்திருக்காது, பெருமாள் தப்பு பண்ணிட்டார் அவனை விட்டுட்டார் அப்படின்னா, அப்பா அவனை விடல, அவனை விட்டபடியால் தான் நமக்கு தத்துவம் புரியுது. பகவத் தத்துவமே இராட்டியினுடைய தத்துவம் பெருமாளுடைய தத்துவம் நமக்கு புரியறதுக்கு காரணம் மாரியச்சன். மாரியச்சன் யாருக்கிட்ட சொன்னா ராவணன் கிட்ட சொன்னான், அவனுக்கு புரியல நமக்கு புரிஞ்சு போச்சு. ராவணனா இருந்தா புரியாது, இப்போ ராவன் பக்தனா இருந்தா தான் புரியும். ராவணன் வேற ஏதோ என்ன சொல்ல அப்படின்னா அவனுக்கு மாரியச்சன் உபதேசங்கள்லாம் எதுவுமே அவனுக்கு புரியவே இல்லை. நீ என்னப்பா என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசியில மாரியச்சன் என்ன பண்ணான், சரி நமக்கு பிராண வியோகம் வரப்போறது, அது இவன் கொண்டுடுவான். இந்த காலத்துல அங்க போனானா ராமா கிருஷ்ணா சீதான்னு சொல்லிட்டு கடைசியில சீதா நாமத்தை தான் சொல்ல சொல்றான். அந்த பிராட்டியனுடைய திருநாமத்தை சொல்லி ஆச்சரியமாக வேடிக்கிறார். பெருமாள்னாலே பதம் பிராட்டியனுடைய திருநாமம், அதாவது நேர பார்க்கறது பெருமாள், வாயில இருக்கிறது பிராட்டியனுடைய திருநாமம். அவன் பார்த்தான், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது முதல்லயே நடந்திருக்கணும், பரவாயில்ல லேட்டு அன்னைக்கே பெருமாள் கிட்ட நடந்துக்கணும். சரி இருக்கட்டும், இந்த காலத்துல அது எவ்வளவு நல்லது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்படின்னா நான் வந்து மானாகவே போறேன், நீ சொல்றபடி கேட்கிறேன் அப்படின்னு. அப்ப ராவணன் சொன்னான், இதா நீ மாரீச்சா, அப்பா இப்பதான் நீ மாரீச்சன் அப்படின்னா. ஏன்னா மாரீச்சன்னா இத்தனை நாளா எப்படி இருந்தான், எப்படின்னு மாறிட்டாங்க. இப்ப பார்த்தா மகரிஷியா இருக்கான், நீ மகரிஷி மாதிரி எதுக்கோ பேசிட்டு இருக்க, இப்பதான் நீ மாரீச்சன். பூர்வம் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்த, என்னன்னோ உளறிட்டு இருந்த அப்படின்னா. அவனா புரிஞ்சது அது நமக்கு புரிஞ்சது என்ன கேட்டானா, முன்னாடி மாறிச்ச ராட்சசன் இப்ப பார்த்தா மகரிஷிக்கு துல்லியமாக இருக்கான், ஆசனத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்னு வருது. அதனால பாவலேசை உம்முடைய சங்கல்பம் தாயார் பெருமாளுடைய சங்கல்பம் தான் இது மட்டும். அக்ரே பர்து சரசி ஜமையே பத்ரபீடே நிஷண்ணாம் அம்போராகே ரதிகத சுதா சம்ப்ளவா துத்திதாம் துவாம் புஷ்பாசார ஸ்தகித புவனை புஷ்கலா வர்த்தகாத்தேஹி கிருத்தாரம்பா கனக கலசைஹி அப்யசிஞ்சன் கஜேந்திராஹ. இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் ஒரு அழகான வைபவம் ஒன்று சொல்றாரு தாயார். ஒரு அழகான சரித்திரம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல இதெல்லாம் தாயாருடைய அவதார சரித்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. விஷ்ணு புராணத்துல அவதார சரித்திரம்னு சொல்லியே சொல்ற, அவதாரம்னா என்ன கேட்டா ஜென்மம் இல்லை, அவரே சங்கல்பத்தினால வந்து பிறக்கிறதுக்கு அவதாரம் அப்படின்னு, கர்மாவனாலே வந்து பிறக்கிறதுக்கு ஜென்மம் அப்படின்னு பெயர். தாயாருடைய அவதாரம் சொல்லணுங்கிற நைத்திரேயர்கிட்ட பராசரம் முதலே சொல்லிட்டேன் போல தாயாருடைய அவதார பெருமையை நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கதை ஒன்று சொல்றேன். ரொம்ப பிரசித்தமான கதை இது. அதாவது இந்திரன் வந்து ஒரு சமயம் ஐராவத யானையில ஏறி போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க துர்வாச மகரிஷி வந்து இந்திரன் கிட்ட ஒரு மாலையை கொடுத்த, அது ஒரு திவ்யமான ஒரு மாலை. ஆனா இந்திரன் என்ன பண்ணா அந்த மாலை ரொம்ப திவ்யமான மாலை, அதுவும் மகரிஷி கொடுக்கற, அது லக்ஷ்மி தேவி பிரசாதம். அது சாதாரணமா புஷ்பம்னு இருந்தாலே லக்ஷ்மி தேவின்னு சொல்றான், அவன் ஏன்னா புஷ்பத்துக்கு அந்த பெருமையே லக்ஷ்மி தேவினால கிடைக்கிறார். புஷ்பம்னாலே தாயார், தாமரை பூனாலே தாயார், அப்படி இதை மாலையா இருந்தா அதுவும் தாயா இருந்தான். அவன் அதை தெரிஞ்சுக்காம இந்திரன் வந்து அந்த மாலையை கையில வாங்கிட்டு பட்டுன்னு அதை யானை மேல போட்டுட்டான். யானைக்கு அதை உறுத்திட்டு மாலை உறுத்தாது, அதனுடைய வாசனை ஒண்ணு உறுத்திட்டு மாலைக்கு நன்னா தேவலோகத்து மாலையே இல்லை, அதனால கம்முன்னு ஒரு வாசனை ஒன்று வருது. பாரிஜாத்த புஷ்பத்துக்கே நல்ல வாசனை இருக்கும்போது அதுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அந்த வாசனை பட்டுன்னு ஏதோ பண்ணா அதை எடுத்து கீழே போட்டுருச்சு, கீழே போட்டு காலால் மீச்சிருச்சு. துர்வாசருக்கு கண்ணுக்கு நேரம் நடந்துட்டு அவர் கோபம் வந்துச்சு, அவமரியாதை பண்றேன், இந்த மாலையை அவமரியாதை பண்ணி என்னையும் அவமரியாதை பண்ணி எல்லாரையும் அவமரியாதை பண்ணபடியால ஸ்ரீயினுடைய பெருமையை உனக்கு தெரியல, அதனால ஸ்ரீ ஒன்று விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டான். ஸ்ரீனா லக்ஷ்மி, லக்ஷ்மினா ராஜ்ய லட்சுமி, இந்தருடைய ஐஸ்வர்ய லட்சுமி. அப்பவும் அவன் விட்டு போயிருக்கான், அசுரர்கள்லாம் வந்தா படையெடுத்தான், இன்னும் ஓடி ஒழுங்குட்டான். தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு தாயார்கிட்ட போய் சரணாகதி பண்ணார்கள். பெருமாள் தாயார்கிட்ட போய் நீங்க தான் காப்பாற்ற, அதனால இல்லை கவலைப்படாது, உங்களுக்கு அமிர்தம் கொடுத்துடுறேன்னுட்டேன். அமிர்தம் எங்க இருக்குன்னு கேட்டான், சமுத்திரத்துக்குள்ள இருக்கு, எப்படி கிடைக்கும்னு கேட்டா கடைஞ்சி எடுத்தா கிடைக்கும். சரி பெருமாளையே தான் வச்சு கடைஞ்சி கொடுங்க, வாழல ஒன்றும் உங்களால் முடியாது நான் பாத்துக்கிறேன்னுட்டேன். அவரே வந்து அமிர்தத்தை கடைஞ்சி விட்டு அதுலேருந்து அமிர்தத்தை தேவர்கள் கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்றேன். அமிர்தத்துக்கு மேல என்ன ஆறுதுன்னு கேட்டானா, அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி அந்த தாயார் வர, சதச்ச ஆவிரபூத் சாட்சாத் ஸ்ரீ ரமா பகவத்தராம், சாட்சாத் ஸ்ரீ ரமா ஆவிரபூத்துங்கிற ஆவிர்பாவம் பண்ற அவதாரம் பண்ற, அமிர்தம் மசனம் பண்ணும்போது
அதுல பல வஸ்துக்கள் வந்து அதுல தாயார் லக்ஷ்மி தேவி அதுல முன்னாடி வரார், மேல ஆவிர்வாவம் பண்ணி வர. அவர் வந்து பார்த்தோமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவருடைய கட்டாட்சத்தினாலே இந்திரனுக்கு மொத்தமும் கிடைக்கும், இழந்த செல்வம் மொத்தமும் பூர்த்தியா கிடைக்கும். தேவர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தார். தாயார் வந்து என்ன பண்றாருன்னா இப்படி சுத்தி முத்தி பாக்குற, இவர் நம்பாத்த கொண்டுதான் நல்லதுன்னு எல்லாரும் பாக்குறா. ஆனா பேசாம இருக்கார் ஒருத்தர் முகுந்தன், அதனால நேர போய் அவாத்துக்கு போயிட்டார். அவாம் என்னன்னா அவருடைய வக்ஷஸ்தலம் தான், வக்ஷஸ்தலத்துல தாயார் ஏறி உட்காந்துட்டார். அப்படின்னு சரித்திரம் இருக்கு, விஸ்தாரமா கதை இருக்கு, அதே சுருக்கமா சொல்லிட்டேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டானா, அந்த தாயார் அப்படி அவதாரம் பண்ணி வர்றாரு இல்லையா, அவதாரம் பண்ணி வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இவர் சாட்சாத்து தாயார்னு தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும், சாதாரணமானவர் இல்ல. எப்போ சாதாரண தேவர் இல்ல, சாதாரண தேவர்கள் தான் உட்காந்து கடைஞ்சிருக்காரு, இவர் இல்ல. அவர்கிட்ட கடைஞ்சி என்ன வரும் பார்த்துட்டு இருக்கான், உத்தேஸ்வரஸ்னு ஒரு குதிரை வருது, என்ன அது எனக்கு அப்படிங்கிற, ஐராவதன் ஞானவர் உடனே அது எனக்கு அப்படிங்க, அங்க என்னென்ன வருதோ அதெல்லாம் எனக்கு எனக்கு சண்டை போட்டுன்னு அவர்கிட்ட கடைஞ்சி சண்டை போட்டுன்னு வாங்கிட்டு இருக்கேன். ஆனா இது ஒருத்தர் ஆவிர்வாவம் பண்றாரு இல்லையா, அப்ப இவர் சாதாரணமானவர் இல்ல, நம்மளை போல தேவர்கள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ ரொம்ப விசேஷமானவர். அப்போ இவருக்கு என்ன பண்ணணும்னா இவரை கொண்டாடுறோம், இவரை காலில் விழணும், இவர் நமக்கு எந்த விதத்தில் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சு நிற்கும்போது, அப்போ அவர்களெல்லாம் அந்த தாயார் தாமரப்பூ அப்படிங்கிற ஒரு கர்ப்ப பீடத்தில் அவரை உட்காசி வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அந்த உடனே இவரை முதல்ல அபிஷேகம் தானே பண்ணணும். அப்போ திக் அபிஷேகம் பண்ணச்ச வானத்தில் இருக்கிற மேகங்கள் இருக்குள் அதெல்லாம் சூரியநாதம் வாத்தியத்தை வாசித்து மேல அங்கேருந்து மழை பொழிய திக்கஜங்கள் அஷ்ட திக்கஜங்கள் மொத்தமே கையில் ஆச்சரியமாக குடத்துல ஜலத்தை எல்லாம் எடுத்து அதை தாயாருக்கு அபிஷேகம் பண்ண பக்கத்துல இருக்கிற மகரிஷிகள் இருக்கா இல்லையா, அவ எல்லாரும் ஸ்ரீ சூக்தத்தை அப்போ அழகா ஜபம் பண்ண தாயாருக்கு உத்தமமான அபிஷேக வைபவம் நடந்துதான். அத புராணங்கள்லாம் கொண்டாடின்ற விஷ்ணு புராணத்துல இருக்கு. இங்க சொல்லச்ச ஸ்ரீமத் பாகவதத்துல அழகா சொல்றவர், மேகாஹ மிருதங்க பணவ முரஜானக கோமுகானே சங்க வேணு வீணாஸ்துமுல நிஸ்வனானே, சங்கநாதம் கேட்கறது வீணாநாதம் கேட்கறது, மேகங்கள் எல்லாம் நாதம், சூவிசும் பனிமிகில் தூரியும் முழைக்கின அப்படிங்கிறார் ஆழ்வார். மேகங்களே நாதத்தை கொண்டது அதுவே வாத்தியமாக இருக்கா. ததோஹா அபிஷிசு தேவீம் ஸ்ரீயம் பத்மகராம் சதீம் திகிபாகா பூர்ண கலசைஹி சூக்தவாக்கேர் விஜேரிதைஹி, இவர்கள்லாம் சூக்தவாக்கம் பண்ண திகிபாகா திக்கஜங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணுங்க, தன்னுடைய கையில தும்பிக்கையினாலே ஜலத்தை எடுத்து பூர்ண கலசங்கள்னாலே எடுத்து அந்த ஸ்வர்ண கலசத்தினாலே அதெல்லாம் தாயாருக்கு அபிஷேகம் பண்ணித்தான். சமுத்திரா பீத்த கௌசேய வாசசி சமுபாகரதே வருணஸ்ரஜம் வைஜயந்தீம் மதுனா மத்தஷத்பதம், சமுத்திரராஜன் இருக்கார் இல்லையா, அவர் அழகான வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தாரா, ஏன்னா என்னுடைய பெண் அப்படிங்கிற சமுத்திரத்துல என்ன வந்திருக்கார் இவர், அதனால பெண்ணுக்கு அப்பாவை தான் வஸ்திரத்தை கொடுக்கணும், அதனால ஆச்சரியமான வஸ்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார். வருணன் இருக்கார் இல்லையா, அப்புறம் சமுத்திரம் சேர்ந்தவர் தானே, அவர் நான் மாலையை கொண்டு வந்து கொடுத்தார். பூஷணானி விசித்ராணி விஸ்வகர்மா பிரஜாபதி ஹாரம் சரஸ்வதி பத்மஜா நாகாச்ச குண்டலே ததஸ்வஸ்தேயனோர்பலஸ்ரஜம் நதத்விரேபம் பரிகிரிஹ்ய பாணினான் அழகா சொல்ற. இதெல்லாம் நடந்திருக்கு, பெரிய வைபவம் நடந்திருக்கு, தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு அவருக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சு சர்வபூஷண பூஷா தாயாரை ஏழை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கை கூப்பின்னு இருக்கா எல்லாரும். இந்த ஸ்லோகத்துல இது இருக்கு, இந்த வைபவத்தை இந்த புராணங்கள்ல சொல்றத சுவாமி தேசிகன் அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அக்ரே பர்த்து சரசி ஜமயே பத்ரபீட்டே நிகன்னாம், அபிஷேகம் நடந்ததுதான் இந்த ஸ்லோகம். அக்ரே பர்த்து பர்த்தாவுக்கு நேர் எதிர இத்தனை வைபவம், இத்தனால பெருமாளை கூட்டின்னு வந்து நீ வந்து எனக்கு அமிர்தத்தை கடைஞ்சி கொடுக்கணும்னு சொல்லிச்சு, பெருமாளும் அமிர்தத்தை கடைஞ்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவா முன்னாடி உட்காந்து கஷ்டப்பட்டு அவரும் கடைஞ்சிட்டு இருக்கேன், இந்த பக்கம் இருக்காரு அந்த பக்கம் இருக்காரு மேல் பக்கம் இருக்காரு கீழ் பக்கம் இருக்காரு நீ அப்படி போங்குற நீ இப்படி வாங்க ஏதோ பண்ணிட்டே இருக்கேன், பட்டுல தாயார் ஆவிர்வமானாரா இவரை விட்டுட்டா இல்லாரு நேரம் அவர்கிட்ட போயிட்டா, அவருக்கு அபிஷேகங்கள்ல எல்லாம் நடக்குது. குருவான் பாக்குற நம்மள இத்தனை கஷ்டப்பட்டுருவோம், நமக்கு யாராவது அபிஷேகம் பண்ணி புருஷ உத்தின்னு சொல்லுவாங்க அதை காணும், நேரம் அங்க போய் தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்தா தாயாருக்கு அபிஷேகம் கோயில் வரும், அதனால அப்படி ஒரு பெருமை. இதை பார்த்து பெருமாளுக்கே சந்தோஷம், வாஸ்தவம் தான், நியாயமான விஷயம் தான், ஏன்னா பெருமாளுக்கு என்ன பெருமையோ அத்தனை பெருமையும் அவருக்கு உண்டு, அது ஒன்றும் குறையக்கூடாது இல்லையா. அதனால பராசர பட்டர் மாதிரி தான், பராசர பட்டர் பெருமாள் கிட்ட போய் சீகுணர்த்த கோஷம் பண்ற,
தாயாருடைய ஸ்தோத்திரத்தை பெருமாள் கிட்ட போய் பண்ணு. ஏன்னா அதை கேட்டால் பெருமாள் சந்தோஷப்படுவார். ரெண்டு பேரும் வேற இல்லையே, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறவா தானே. அதனால இவருடைய பெருமைனா அவருக்கும் பெருமை, அவருடைய பெருமைனா இவருக்கும் பெருமை, தனிப்பட்ட பெருமைன்னு ஒரு கிடையாது. அதனால அழகாது அக்ரே பர்த்துஹு, பர்த்தாவுக்கு நேர் எதிர இப்படிப்பட்ட ஒரு வைபவம். சரசி ஜமயே பத்ர பீட்டே நிஷண்டாம், தாமரைப்பூனாலே இருக்கக்கூடிய பத்ர பீட்டம், மங்கள ஆசனம், அதுல தாயார் இருக்க. அம்போராசே ரஜிகத சுதா சம்பிரபாதுச்சிதாந்துவம், சமுத்திரத்திலேன்னு வந்திருக்காரு இல்லையா, அதனால க்ஷீரசாகர கன்யகா அப்படின்லாம் பெயர் தாயார். சமுத்திர வசனோர் பூதா அப்படிலாம் திருநாமம். ஆனா உண்மையில சமுத்திரத்திலேருந்து வரல இவர், சமுத்திரத்தையும் வரதா இருந்தா முதல்லயே வரணும் மொழியோ வரல. ஆனா சமுத்திரத்தை நன்னா கடைஞ்சி 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 என்ன ஆச்சு கேட்டா, சமுத்திரத்து மேல இப்ப அமிர்தம் வந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த அமிர்தம் மேல வரணும், மேல வரும்போது அதுக்கு முன்னாடி அந்த அமிர்தத்திலேருந்து தயார் வந்துட்டான். அதனால அமிர்தோத்பவா அப்படின்னு பேர் இருக்கு, சமுத்திரோத்பவான்னு பேர் இல்லை, அமிர்தோத்பவா அப்படின்னு பேர். கடைஞ்சி எடுத்து அமிர்தத்திலேருந்து தானே இவர் வந்திருக்கார், அமிர்தம் திரண்டு மேல வந்திருக்கு அதுலேருந்து வந்திருக்கார் அப்படின்னா, அமிர்த சோதரி அப்படின்னும் அமிர்தோத்பவா அப்படின்னும் இப்படிலாம் தாயாருக்கு திருநாமம். திருநாமம்னா வெறும் சாதாரண திருநாமம் இல்லை, அமிர்தோத்பவானா அமிர்தம் தான் எப்படி இருக்கும். அப்போ அதுலேருந்து வந்த தாயார் அத்தனை போக்கியமா இருக்கார் நமக்கு. தாயார் அப்படின்னாலே எல்லாருக்கும் மனசுல சந்தோஷம். இந்த போக்கியத்துவம் வர்றதுக்கு காரணம் அமிர்தம் மாதிரி அவர் இருக்கார், அமிர்தத்தையே கொடுக்கிறார் நமக்கு அப்படிங்கிற அப்படின்னாலே. அம்போராசே சமுத்திரம் அதிகத சுதா சம்பளவாத் சுதனா அமிர்தம், சுதா மேல வந்திருக்க அதுலேருந்து வராராம். உச்சிதான்வம் ஆழ்வார் அழகா சொல்ற பாருங்க, சிவங்கி ஆழ்வார் விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ண மதுண்ட பெருமானே, பெருமாளை பத்தி சொல்ற விண்ணவர் அமுதுன, தேவர்களுக்கெல்லாம் அமிர்தம் கிடைச்சது, அமுதில் வரும் இவர் என்ன பண்றாருன்னா அந்த அமிர்தத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அமிர்தமா, தேவர்களுக்கு வெறும் அமிர்தத்தை கொடுத்துட்டு அந்த அமிர்தத்தினுடைய சாரமாக அமிர்தத்திலேருந்து ஒரு அமிர்தம் உண்டு. அமுதில் வரும் பெண்ண முது, அது ஒரு பெண்ண முது, பெண்ண முது உண்ட பெருமானே, அவளுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்து நீர் இந்த அமிர்தம் கிடைச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து தயிரில் ஏடு எடுத்து போட்டு நல்லா இருக்க கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய் எடுத்து தான் கையில் வச்சுட்டு பாக்கி மோர் இருக்கும் இல்லையோ அதை இன்னொருத்தர் கொடுத்தா இருக்கணும். அந்த மாதிரி விண்ணவர் அமுதுன்னு அமுதில் வரும் பெண் அமுத பெருமாள் எடுத்துட்டு கடைசியில் அவர்களுக்கு இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டேன். ஆ இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைஞ்சி கடைசியில் அமிர்தத்தில் ஒரு டிராப் கூட பெருமாள் கிடையாது, அது எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்துட்டேன். தேவர்களாவது கேட்கணும் இல்லையோ சுவாமி முதல்ல உமக்கு ஆகட்டும் அப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்றோம், நிவேதனம் பண்ணணுமோ இல்லையோ நீ சாப்பிடுங்க அப்படணும், அவளும் கொடுக்கல. அப்போ தேவர்களும் கொடுக்கல இவரும் கேட்கல, அதெல்லாம் கஷ்டப்பட்டு கடைஞ்சார் அப்படின்னு என்ன பேசாமல் இருக்காரு அப்படின்னா அப்புறம் தான் புரியுது அவர்களுக்கு இதை கொடுத்து இவர் இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் பண்ணிருக்காரு அப்படின்னு. அதனால அமிர்தோத்பவம் அம்போராசே ரஜிகத சுதா சம்பிரபாதே சீதாம் துவாம், அப்படிப்பட்ட தாயார் துவாம் உண்மைநத்தம். புஷ்பாசார ஸ்தகித புவனைஹி புஷ்கலா வர்த்தகாத்யைஹி, அப்போ ஒரு மழை பெஞ்சது இல்லையா, அந்த மழையினாலேயே தாயாருக்கு அபிஷேகம் நடக்கிறதாம். அந்த மழை அந்த மேகத்துக்கு புஷ்கலா வர்த்தம்னு பேர், அந்த மேகத்திலேயே விசேஷமான மேகம் அது, ஆச்சரியமான மேகம் அது, அந்த மேகம் தான் அப்போ மழை பெஞ்சுதான். புஷ்பாசார ஸ்தகித புவனைஹி, பூ வருஷிக்கிற மாதிரி வருஷிச்சுதான், பட் உதயம் பண்ணாருன்னா பூ வருஷிக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி மேகத்தை மேகம் பூ மாறி பொழியுதுன்னா என்ன அர்த்தம், பூவே நம்ம என்ன சொல்றோம் பூ மாறி பொழியுதுன்னு அர்த்தம், மாறினா மழைன்னு அர்த்தம், பூ மழை தானே, அதனால பூ மழை மாதிரி இந்த மேகமானது மழையை பொழியறதாம் இந்த சமயத்துல. புஷ்பாசார ஸ்தகித புவனை, அதனால புவனம் மொத்தமும் ஸ்தகிதம் ஆயிடுச்சு, எல்லாம் நின்று போயிடுது, ஆச்சரியமா மழை பெய்ஞ்சா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா, ஆனு வாய்ப்பிறந்து பார்த்துட்டு இருக்கா தாயார் கிடக்கு. கிருத்தாரம்பாக இந்த மேகம் ஆரம்பிச்சதை பார்த்த உடனே நீங்க ரொம்ப கசமப்பட வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கனக கல செய்கி சொர்ண கலசங்கள் எடுத்து அபியசிஞ்சன்னு அபிஷேகம் பண்ணின. கஜேந்திராக திக்விஜங்கள், இல்ல ஊர்ல தாயார பார்த்தாலும் பக்கத்துல யானையோட இருப்பார் கஜலட்சுமி அப்படின்னு, இந்த பக்கம் ஒரு யானை அந்த பக்கம் ஒரு யானை கஜலட்சுமியா இருக்க, என்ன காரணம் கேட்டா தாயார் அவதாரம் பண்ணிச்ச திக்விஜங்கள் தான் தாயாருக்கு முதல்ல ஸ்நானம் பண்ணி வச்சது, அந்த வைபவத்தை கொண்டாடுறதான். அபியசிஞ்சன் கஜேந்திராக, இந்த வைபவம் அக்ரே பர்த்துகுன்னு சொல்றபடினாலே பெருமாள் நேரதிர பெருமாளுடைய சம்மதத்துக்காக தாயாருக்கு இருக்கக்கூடிய பெருமை பெருமாளுக்கும் இருக்கு. இந்த தேவர்களாலே கொண்டாடப்படுதல், மகரிஷிகளாலே சூக்தத்தினாலே கொண்டாடப்படுதல், திக்கஜங்கள்னாலே கொண்டாடப்படுதல்,
சர்வ பிரகிருதிகளும் அவரை பூஜித்தல், இதெல்லாம் பெருமாளுக்கு மாத்திரம் தான் உண்டு. ஆனா அது மொத்தம் இப்ப தாயாருக்கு இருக்கு, அதனால பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கறது அக்ரே பர்த்துகு அப்படிங்கிறது. பர்த்தா அவர், இவர் பாரியா தானே, இப்ப பாரியாவுக்கு இருக்கானா பர்த்தாக்கு இல்லாம இருக்கும் அப்படிங்கறது அழகா காமிக்கிறார். அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீடே நிஷண்ணாம் அம்போராசேர் திகத சுதா சம்ப்ளவாதுச்சிதாம் துவாம் புஷ்பாசார ஸ்தகித புவனே புஷ்கலாம் வர்த்தகாத்தீஹ கிருத்தாரம்பா கனக கலசைரபியசிஞ்சன் கஜேந்திராஹ. கனகம் ஸ்வர்ணம் அப்படிங்கிறதே தாயாருடைய அம்சம்தான். அவருடைய அம்சம் இருந்தா ஹிரண்யவரன் ஆம் ஹரிணியும் சுவர்ண ரஜதஸ்திரஜாம்லாம் அவருக்கு, அவரே ஹிரண்யவர்ணம், அவருக்கு சுவர்ணம் ரஜதம் எல்லாம் இருக்கு. அதனால சுவர்ணம் எச்சிஞ்சித் தட்சிணாம் யதோத்த இமாம் சௌவர்ணி எச்சிஞ்சித் தட்சிணாம் யதோத்த தட்சிணாமே சுவீகரித்தேன்னா சுவர்ண தட்சிணை கொடுக்கணும் நான் சொல்றா இல்லையா. ஏன்னா தாயாருடைய அம்சம் இருக்கிற அப்படின்னால்தான், அதனாலதான் சுவர்ண கலசத்தை கையில் எடுத்து சுவர்ண கலசத்தினாலே திக்கிஜங்கள்லாம் ஸ்நாபனம் பண்ணிப்பேன்னு இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தை தாயார் திருவஞ்சனத்துல சொல்ற வழக்கம் கட்டியத்துல. இப்போ கோயில் பார்த்தா பெருமாளுக்கும் தாயாருக்கும் தான் திருமஞ்சம் நடப்போம், உபயலட்சுமாரோட கூட தான் காலசி திருமஞ்சம் நடப்போம். ஏன்னா பெருமாளுக்கு மாத்திரம் திருமஞ்சனம் பண்ண மாட்டேன், தாயாருக்கும் சேர்த்து வச்சுதான் பண்ணுவேன். அக்ரே பர்த்துவுக்கு தான் தாயாருக்கு அபிஷேகம் நடக்கச்சே பெருமாளோட கூட தான் நடக்கும். அப்புறம் தாயார் சன்னதியில் தாயாருக்கார் இல்லையா தனியா, அவருக்கும் தனியாக திருவஞ்சனங்கள்லாம் பண்ணுவோம். அப்போ இந்த கட்டியிருந்தெல்லாம் சொல்ற வழக்கம். ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தா சரணமகமன் தாவரோதா சுரேந்திராஹ லப்த்வா பூய த்ரிபுவனமிதம் லக்ஷிதம் த்வத் கடாக்ஷைஹி சர்வாகார ஸ்திர சமுதயாம் சம்பதம் நிர்விசந்தி. ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெட்டு இருக்குள்ளே அழகான மெட்டு, நிறைய சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன், மந்தாக்கிராந்தான் பேர், பாட்டா சொல்லச்சு அழகா வரும். ஆலோக்கியத்வம் அப்படி தாயார் வந்து அவதாரம் பண்ணி இந்த அபிஷேகம்லாம் நடந்தது இல்லையா, இதை பார்த்தா தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த தாயார் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டே இருக்கா, நேர அப்படியே தேவலோகத்துக்கு வந்து இந்த லோகத்துக்கு வந்து கவலையே படாது, ஏன்னா உனக்கு பூர்ண அனுகிரகம் பண்றேன்னு சொல்லி கேர்ந்துச்சிடும். அப்புறம் இந்த லோகத்துக்கு என்ன குறை, அதுதான் சீவி குண்டம், சீவன் லோகமும் ஆயிடும் முடியும். அதனால நம்மாத்துக்கு இவர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தாயார்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான், நீர் எனக்கு என்ன கொடுக்கணும்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்ல, எனக்கு இதை கொடுக்கும், எனக்கு வீட்டை கொடுக்கும், எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், எனக்கு பைசாவை கொடுக்கும், எனக்கு நிலப்புலன்களை எல்லாம் கொடுக்கணும், அதில் நீர் வந்துடும் நான் இருக்கேன், அதெல்லாம் வரட்டும், நீர் எங்காத்துக்கு வந்துடும், ஏன்னா எல்லாமே தாயார் தான். தைரியலட்சுமி அப்படின்ற ஒரு வேடிக்கை கதை உண்டு, உனக்கு எந்த லட்சுமி வேணும்னு கேட்டாராம், சம்பன் லட்சுமி வேணுமா, வித்யாலட்சுமி வேணுமா, வீரியலட்சுமி வேணுமா, தைரியலட்சுமி வேணுமானா கேட்டாராம் அப்படின்னு ஒரு சாதாரண கதை. அவன் வந்து தைரியலட்சுமி வேணும் அப்படின்னு கேட்டான். ஏன் அப்படின்னா இப்போ என்ன கேட்டாலும் தைரியம் கேட்டால் கஷ்டம், அதனால என்ன கஷ்டம் இருந்தாலும் தைரியம் வந்தால் போதும். அதனால என்ன அப்படின்னு கேட்டான்னா லக்ஷ்மி அப்படின்னா வெறும் பைசான்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, என்னென்ன நல்ல குணம் இருக்கோ எல்லாமே லக்ஷ்மி தான். ஒருத்தனுக்கு நல்ல குணங்களோட இருந்தா நினைச்சுப்பாங்க, விஷ்ணு புராணத்துல அழகா சொல்ற தாரா புத்ரா சுகிருத் தாரா புத்ரா சுகிருத்தான் தனாதிகம் பவன் ஏதன் மகாபாவோ நித்யம் த்வத்வீக்ஷணாந்திரணாம் சரீர ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷ க்ஷய சுகம் தேவி த்வத்ருஷ்டி திருஷ்டானாம் புருஷானாம் ந துர்லபம் தம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஸ்பிதா. அழகா சொல்ற, உங்களுடைய அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு சகல குணங்களும் வருங்க, நல்ல குணங்களா எப்பதான் வருமா, தோஷங்கள் இருக்குன்னா கை விட்டுட்டே அப்படியா. சத்தியேன சௌத சத்தாபியாம் சதா சீலாதிபிர் குணேஹி தியஜ்யந்தே தே நரா சத்யா சந்தியக்தா ஏ த்வயாமலே த்வயாவலோகிதா சத்யா சீலாத்யைஹி சகலைஹி குணைஹி. உங்களுடைய கடாட்சம் இருந்தா நல்ல ஞானம் நல்ல சீலம் எல்லாம் வரும், நீங்க கைவிட்டுறதுன்னா இருக்கிற ஞானம் கூட போதும் மொத்தமும் அப்படிங்கிறார். அதனால தாயாருடைய கடாட்சங்கிறது ஐஸ்வர்யம்னு இல்லாமல் ஆரோக்கியம் அப்படின்னு இல்லாமல் தைரியம் அப்படின்னு இல்லாமல் வீரியம் அப்படின்னு இல்லாமல் சந்தோஷம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் எல்லாம் நல்ல நல்ல குணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே தாயாருடைய கடாட்சம் தான். அப்படிப்பட்ட தாயார் வந்துட்டா வேற என்ன வேணும். அதனால அந்த தாயார் நம்மத்துக்கு வருவாரா, நம்ம லோகத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு தேவர்கள்லாம் பார்த்தார். ஆனா பசியதாம் சர்வ தேவானாம் எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே நினைச்சு கூட பார்க்கல தாயார். எயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே நேர ஹரி கிட்ட போயிட்டார். என்னன்னு கேட்டா பாகவதத்துல அழகா சொல்ற, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறாரா, உங்ககிட்ட வரணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கு
சுவயம்வர மாதிரி. ஹரியை பத்தி சொல்லும்போது லக்ஷ்மி சுவயம்வரமதிங்கிற தாயாரானவர் சுயம்வரமாக இவரை பத்தி அவர் வச்சிருக்க. அன்னைக்கு தாயார் அவதாரம் பண்ணச்ச சுவயம்வர பத்தியாக வரிச்சிருக்க. சுயம்பரத்துல இவரே சங்கல்பிச்சு வரிச்சிருக்க. மற்ற பேரெல்லாம் சுயம்பரத்துல எல்லாரும் உபேட்சை பண்ணிட்டு ஒருத்தனை வரிக்கிற மாதிரி எல்லாரையும் உபேட்சை பண்ணிட்டாரா தாயார். உபேட்சை பண்ணிட்டா ஏன் உபேட்சை பண்ணிட்டார் அப்படின்னா, பாகவதத்துல அழகா இருக்கு ஸ்லோகம். இந்த சுயம்வரத்தை ரொம்ப விஸ்தாரமா சொல்ற பாகவதத்துல. நூனம் தபோயஸ்ய நமன்யு நிர்ஜயஹ ஞானம் க்வசித் தச்ச ந சங்கவர்ஜிதம் கச்சின் மகான் தஸ்ய ந காம நிர்ஜயஹ ச ஈஸ்வர கிம் பரதோ வ்யபாஸ்ரயஹ தர்ம க்வசித் தத்ர ந பூத சௌஹ்ருதம் தியாக க்வசித் தத்ர ந முக்தி காரணம் வீரியம் ந பும்சோ த்யஜ வேக நிஷ்கிருதம் ந ஹி த்விதீயோ குண சங்கவர்ஜிதஹ கச்சித் சிராயுஹ ந ஹி சீல மங்களம் என்ன சொல்லிக்க முடியாதே இல்ல எதுவுமே. என்ன கேட்டா ஊனம் தபோயஸ்ய நல்ல தபஸ்க்கு ஒருத்தர் வச்சுக்கோ பெரிய ஐஸ்வர்யம் தபஸ்ங்க உருவாசமா இருக்க நல்ல தபஸ் இருக்கு. ஆனா தபஸ் இருந்தா கூடவே கோபம் வந்துடும். ஏன்னா தபஸ்வி எல்லாம் பாருக்கும் சாபம் கொடுத்துருவான். ஏதாவதுனா உடனே தபஸ் துர்வாசரே இருக்க அவர் ஒரு சாபம் கொடுத்தானே இத்தனை நடந்திருக்கு மொத்தமுமே. துர்வாசர போல தபஸ்வி கிடையாது, மகா தபஸ்வி. ஆனா தபஸ்வின்னு இருந்தாலே நம்மளா தபஸ் எல்லாமே சாபம் கொடுப்போம் நிறைய பேருக்கு. ஆனா தபஸ்வி அப்படின்னா அவர் வந்து எதுவுமே இருப்பாளா பாருங்க, கோபத்தை ஜெயிக்கிறவா இல்ல. தபஸ் இருப்பாளுக்கு கூடவே கோபம், ஏன்னா சொல்றது பலிச்சுன்னா போடா எக்கெடுக்கிறது இல்லைப்போ, நீ கல்லா போ, நீ மண்ணா போ, நீ புல்லா போ அப்படின்னு எத்தனை பேர் சாபம் கொடுத்துருக்கான் இல்லையா. அப்போ யாருக்கு தபஸ் இருக்குன்னு யாரும் நம்ப முடியுது. தபஸ் இருந்தா கடைசியில் கோபம் தானே இருக்கு. கோபத்தை ஜெயிக்காத தபஸ் இருந்தா என்ன பண்றது. நூனம் தபோ யஸ்ய நமன்யு நிர்ஜயஹ ஞானம் க்வசித் தச்ச சங்கவர்ஜிதம் ஞானம் இருக்கு அப்படின்னா சங்கத்தோடு கூட. ஏன்னா எவ்வளோ கூட ஞானம் அதிகமாக அதிகமாக இருக்கோ அவ்வளோ கூட எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும் சொல்லிட்டு அந்தந்த வஸ்துவில சங்கம் கூட கூட. ரத்தன சாஸ்திரம் படித்தவனுக்கு ரத்தனத்தில் ஆசை நிறையா இருக்கும். ரத்ன சாஸ்திரம் தெரியாதவனுக்கு அதை பற்றி தெரியும் இருக்குது. இவ ரத்தனத்திற்கு அழகாக சொல்ல மாதிரி ஏகப்பட்ட சாஸ்திரம் இருக்கு. அந்தந்த சாஸ்திரத்தை படித்தவாளுக்கு அது அதில் சங்கம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். மோட்சம் சங்க வர்ஜிதமாக வரணும்னா வேதாந்தம் இருக்கு இல்லையா, அது அது வேற ஞானம். ஆனால் இந்த ஞானங்கள்லாம் இருக்க இருக்கச்சு எத்தனை ஞானம் இருந்தாலும் அது சங்கத்தை ஆனானப்பட்ட பிருகஸ்பதி இருக்க ஞானத்துக்கெல்லாம் அதிபதியாக வர்றது அப்படின்னு சொல்றா ஞான குருங்கிறா. ஆனா அவரு சங்கத்தை விடலையே, அவரு சங்கத்தோட கூட தானே இருந்துட்டு இருக்காரு. பிருகஸ்பதியோட கதையெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும், வெளியில சொல்லுவாங்க. ஞானம் பதி தச்ச ந சங்க வர்ஜிதம் கச்சின் மகான் தச்ச ந காம நிர்ஜயா. ரொம்ப மகான், வேற யாரு மகான், இவர் பெரியவர் அப்படின்னா காமத்தை ஜெயிச்சாரா, ஜெயிச்சாரா அவர் பெரியவர், ஆசையை விட்டாரா அவர், எப்பத்துக்கு ஆசைப்படுறவர் அப்ப இன்னொரு காது வரிசையில். ஆனா கச்சின் மகான் ஆனானப்பட்ட பிரம்மா அவர் தான் லோக சிருஷ்டிலே மகான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிரம்மா யார் அப்படின்னா முதல் சிருஷ்டி, அவர் நாராயணன் முதல் முதல்ல சிருஷ்டிச்சது பிரம்மா தான். அப்போ அவரை கோல மகான் யாரும் இருக்க முடியாது, எல்லாருக்காட்டும் மகான் அவர் தான். அவர் சரஸ்வதி தேவி ஆசைப்பட்டார், ரிஷிகள்லாம் போய் சொன்னார் அவர்கிட்ட இது தப்பு, நீ பண்ணுறது தப்பு. ஏன்னு கேட்டால் உம்முடைய சிருஷ்டியில் ஒருத்தர் நீர் ஆசைப்படணும், நீ வேற யாராவது ஆசைப்படணும்னா இவருக்கு கதி இல்லை. நான் என்னப்பா பண்ணுவேன், எல்லாருமே என்னுடைய சிருஷ்டி தானே, இன்னும் என்னுடைய சிருஷ்டி இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் இருக்காருன்னா அவன் எங்கள் அம்மா தான், அவள் லக்ஷ்மி தேவி. அதனால அவர் எங்கள் அம்மாவா போயிட்டார், என் சிருஷ்டியில் இல்லாமல் வேறு யாருமே கிடையாது. அதனால ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு மட்டும், நான் சரஸ்வதி தேவி கிடையாது. பாகவதத்துலாம் இந்த கதை இருக்கு, நான் சரஸ்வதி தேவி கல்யாணம் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சொல்றது உங்களுக்கு பொருந்தும். ஏன்னு கேட்டான்னா உங்களுடைய மகள்னு வரும்போது மகள்ங்கிற ஸ்தானம் வேற, மனைவிங்கிற ஸ்தானம் வேற அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தும். ஆனால் எனக்கு எப்படி பொருந்தும், எல்லாருமே எனக்கு மகள் தானே, அதனால எனக்கு மாத்திரம் எக்ஸிபிஷன் கொடுங்க அப்படின்னு சரஸ்வதி தேவி கல்யாணம் பண்ணி. அப்போ நூனம் மகான் கச்சின் மகான் கச்ச நகாம நிர்ஜயா, மகான் இருக்கட்டும் எந்த மகானாதான் இருக்கட்டும், அவர் ஆசையை விட்டார் அப்படின்னு யாராவது இருக்கு கிடையாது. கச்சின் மகான் தச்ச நகாம நிர்ஜயா சயீஸ்வர கிம் பரதோ வியபாஸ்ரயா. இந்திரன் இருக்கான், தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் தேவேந்திரன் அப்படின்னே பெயர். ஆனா ஏதாவது ஆபத்துனா விடுவோம் மொத்தத்தையும் ஓடி போட்டு இங்கே ஓடி வந்துடும், யார்கிட்ட பிரம்மா கிட்ட சிவன் கிட்ட விஷ்ணு கிட்ட.
இந்தியா ஓடி வந்துடும். இன்னொருத்தரை நம்பியே பொழைப்பு நடக்கிறான், இவன் என்ன ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். ராஜா அப்படின்னா வேற ஒருத்தர் நம்பி இருக்கான். லோகத்துல எந்த ஈஸ்வரர்கள் வேணா பாருங்க, அவன் வேற ஒருத்தருக்கு பயப்பட்டு தான் இருக்கான், இன்னொருத்தர் கிட்ட போயிட்டுதான் இருக்கான். ராஜான்னு இருந்தானா தன்னோட கவலை என்ன இருக்க முடியும்னா, இன்னொரு ராஜா சண்டை எடுக்க பொறுத்தான்னு என்ன பண்றதுன்னா, தெற்கேந்த ராஜா சண்டை எடுத்து வந்துட்டா என்ன பண்றதுன்னா, அப்போ வடக்கு இருக்கிற ராஜாவை கையில போட்டுவோம் அப்படிங்கிற. அவன் ஏதாவது அமெரிக்கா சண்டைக்கு வந்துட்டா என்ன பண்றது, ரஷ்யாவை கையில போடுவான். ரஷ்யா சண்டைக்கு வந்துட்டா என்ன பண்றதுன்னா, அமெரிக்காவை கையில போட்டுக்கோ அப்படின்னா, இந்த கையில போட்டுக்கலாம் என்ன பண்றதுன்னு கேட்டா, அதான் நாடு நாடா போயிட்டே இருக்க வேண்டியது, அவன் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லார்ட்டையும் போய் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் என்ன இன்னொருத்தர் நம்பிதானே இருக்கு நம்ம, அவன் தானே ராஜா, நான் தான் சர்வலோகத்துக்கும் ராஜா அப்படின்னு சொல்றவன் ஞான் இருக்கான். அது இந்திரனாலேயே சொல்ல முடியாதுங்கும் போது இப்ப இருக்கோ யாராவது சொல்ல முடியும். இப்படி எல்லாம் ஏவம் விமர்சனன் இன்னும் நிறைய சொல்லிருக்காரு. இப்படி பார்த்தான்னா யாருடைய கதையும் தாயாருக்கு சொல்லிக்க முடியலையா. ஏவம் விமர்சா வியபிதாரி சத்குணை வரம் நிஜை காஸ்திரயதா குணாஸ்திரயம் வவ்ரே வரம் சர்வகுணைரபேட்சிதம் ரமாமுகுந்தம் நிரபேட்சமி சீதம். கடைசியில பெருமாள் தான் சரியானவர் அப்படின்னு பார்த்து அவர் பாட்டு வேகமா உட்காந்துருக்காரு இல்லையா, அவருடைய திருமாரில் போய் அவர் ஏறிண்டு பெருமாளுக்கு மாலையை போட்டுட்டாரான். அப்போ பெருமாள் தாயார்மா ரெண்டு பேருமாக இருந்தார். ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணுவக்ஷலத்தாம் அமிர்த சகஜே, தாயாருக்கு அமிர்த சகஜான் பெயர், அமிர்தத்தினுடைய சகோதரி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவருக்கு அப்புறம் தான் அமிர்தம் வர, அமிர்தத்தினுடைய அக்கா இவர், அவரே அமிர்தமா இருந்தா அவ அக்கா அப்படி இருந்தா. ஆலோக்கியத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணுவக்ஷலஸ்தாம், விஷ்ணுவக்ஷலத்துல நீ போய் ஆச்சரியமா உட்காண்டீர் இல்லையா, அது தேவர்கள் எல்லாம் பார்த்தா இப்ப அவளுக்கு இன்னும் சந்தோஷம். முன்னே காத்து பேர் கேட்டா, முன்னாடி அவர் தனியா வருவான் பார்த்தா, இப்ப பார்த்தா ரெண்டு பேரா இருக்கா இல்லையா. அதனால சாபாக்ராந்தா சரண மகவான் போய் சரணாகதி பண்ணிட்டு, அப்பா பெருமாளும் தாயாருமாக சேர்ந்திருக்கா, எங்களுக்கு இதை காட்டிலும் வேற எதுவும் வேண்டாம், அதனால தாயார் கிட்ட போய் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ணிட்டான். முன்னாடி சாபத்துல இருந்தவா மொத்த பேரும் தாயார்கிட்ட போய் சரணாகதி பண்ணு, சாபரோதா சுரேந்திராக சரணாகதி பண்ணிச்சே, தா மாசமா சரணாகதி பண்ணாமல் தன்னுடைய பாரியைகளையும் கூட்டுண்டாராம். இந்திரன் சச்சியை கூட்டுண்டார், வருணன் வருணானியை கூட்டுண்டார், இன்னும் அவ பாரியை எல்லாம் மொத்த பேரும் கூட்டுண்டு எல்லாரும் வாங்குவாங்க. இவர் வந்து சேர்ந்த நமஸ்காரம் பண்ணுவா அப்படின்னு அவளையும் சொல்லிட்டு இவாள் வந்து நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணிட்டா மொத்த பேரும், குடும்பத்தோட நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு குடும்பத்தோட தான் போய் செய்யணும். சாபாக்ராந்தா சரண மகவன் சாவரோதா சுரேந்திராக, சுரேந்திரர்கள் தேவாதி தேவர்கள் மொத்த பேரும் வந்து சரணாகதி பண்ணா. லப்வா பூய திரிபுவனமிதம் லட்சிதம் கடாட்சைஹி, அவ தாயார் அங்கிருந்து ஒரு கடாட்சம் பண்ணார், இங்கிருந்து விஷ்ணுவுடைய வக்ஷஸ்தலத்திலிருந்து ஒரு கடாட்சம். ஸ்ரீ ஸ்வாப்ரஜாஹ சகருணேன நிரீக்ஷணேனு ஒரு பாகவதத்துல தாயார் அப்ப பண்ண கடாட்சம் இருக்கோ இல்லையோ, அது ஸ்வாப்ரஜாஹ குழந்தைகள் அம்மா கடாட்சம் பண்ணவன். அதான் நீங்களா நினைக்கிறீங்களே இது வேணும் அது வேணும்னு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் அம்மாவா இருக்கேன், நீங்க குழந்தைகளா இருந்தீங்க, நான் உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கடாட்சம் பண்றாராம். சகல லோகத்துக்கும் தாயாராக இருக்கக்கூடியவர் அவர். இவர் வந்து தாயார் வந்துட்டா போருமே, தாயார் வந்துட்டா போருமேன்னா, இந்த மாதிரி வேணா அம்மாவா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்ரீ ஸ்வாப்ரஜாஹ சகருணேன நிரீக்ஷணேன, கருணா கடாட்சம், வெறும் கடாட்சம் இல்லை, கருணையோட கடாட்சம் பண்ணி எத்த ஸ்திதை சாதிபதியின் திரிலோகான், அவ மூணு லோகத்துக்கு அதிபதியான் தேவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கடாட்சம் பண்ணான்னு பாகவதத்துல வரும். இந்த கடாட்சத்திரால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மூணு லோகம் அவளுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு, இழந்த ராஜ்யங்கள்லாம் திருப்பி கிடைச்சு. லத்வா பூய திரிபுவனமிதம், மூணு லோகம் திருப்பி கிடைச்சு அவ தேவேந்திரன் தேவேந்திரன் ஆயிட்டா. முன்னாடி சாபத்தினால எல்லாத்தையும் இழந்திருந்தவன் சாபம் போய், சாபத்துக்கெல்லாம் மேல லக்ஷ்மி கடாட்சம், எங்கள் மேல் சாபம் இடிந்தேலோ ரொம்ப வாங்கி சொல்லுவன், சாபம் போய் லக்ஷ்மி கடாட்சம் வந்துடுச்சு. லட்சிதம் கடாட்சைஹி, அதனால என்ன ஆச்சு, மேல மேல அபிவிருத்தமா இருக்கு. இப்ப வந்து ஐஸ்வர்யம், முன்ன வந்து ஐஸ்வர்யம் மாதிரி கிடையாது, இப்போ லக்ஷ்மி கடாட்சத்தோட வந்த ஐஸ்வர்யம். லத்வா பூய ஸ்ரீபுவனம் இதம் லட்சிதம் தொட் கடாட்சி, அதாவது முன்னாடி வெறும் லோகம் இருந்தது, இப்ப தாயார் கடாட்சத்தோட லோகம் வந்துருப்பான். அப்போ சர்வாகார ஸ்திர சமுதயம், எல்லா ஆகாரத்தினாலையும் ஸ்திரமான சமுதயம், சமிருத்தியோடு கூடி இருக்கக்கூடிய சம்பதம் நிர்விசந்தி, சம்பத்துகளை அனுபவிக்கிறார்கள், ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கிறார்கள். லட்சுமி கடாட்சத்தோட வந்து வச்சுக்கோங்களேன், ஐஸ்வர்யமே லட்சுமி கடாட்சத்தோட வந்து அது விசேஷம் இல்லை அப்படின்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. இந்த கடாட்சம் எப்படி என்ன, விபீஷன் கிட்ட ராஜ்யம் இருந்தது, ராவணன் கிட்ட ராஜ்யம் இருந்தது, அதுக்கப்புறம் விபீஷன் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தாரு பெருமாள், ராவண சம்ஹாரம் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் சீதா தேவி அங்கிருந்து கூட்டிட்ட, புஷ்பகத்தில் ஏறி போகணும் விமானத்துல. அப்போ சீதாதேவி கடாட்சம் சொன்னார், லாம் சொன்னார், சீதாதேவி லங்காம்
லங்கையை கடாட்சம் பண்ணிருந்தோம், இங்கிருந்து லங்கையை கடாட்சம் அப்படி இல்லை. ஏன்னா விபீஷனுடைய ராஜ்யம் பக்தனுடைய ராஜ்யம் இல்லையா, பக்தன் கிட்ட பெருமாள் வந்து ஒரு ஐஸ்வர்யம் கொடுத்துருக்க, இப்போ லங்கா ராஜ்யம் அப்படிங்கிற ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்க. அது வெறும் லங்கா ராஜ்யமா இருக்கக்கூடாது, தாயார் கடாட்சத்தோட கொண்டு வெறும் ஐஸ்வர்யம் தான் பிரயோஜனம் இல்லை. தாயார் கடாட்சத்தோட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் தான் உண்மையிலேயே ஐஸ்வர்யம் இல்லையா. அதனால நீ என்ன பண்ண, ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கேன், அப்போ லங்காம் கடாட்ச வைதேகி, லங்கையை கடாட்சம் பண்ணுமா வைதேகி அப்படின்னா, உடனே சீதாதேவி லங்கையை கடாட்சம் பண்ணாலாம், அன்னிலேருந்து லங்கைக்கு ஸ்ரீலங்காந்துருந்து ராமாயணத்தை பார்த்தா லங்கம் தான் பேர் இருக்கு. ஆனா எப்போ ஸ்ரீதேவி வந்து கடாட்சம் பண்ணிட்டாரோ, அண்ணா கவனிக்கணும், இது என்ன திவ்ய தேசமா, திவ்ய தேசத்தை நம்ம ஸ்ரீன்னு சொல்லுவோம், ஸ்ரீரங்கம், திருவரங்கம், திருமால் இருந்தோலை, திருமலை, திருவனந்தபுரம் அப்படின்னு தாயார் வசிக்கக்கூடிய திவ்ய தேசத்தை ஸ்ரீன் சேர்த்து சொல்லுவோம். தாயார் அங்கேருந்து கிளம்பிட்டேன், லங்கையை விட்டு கிளம்பிட்டேன், தாயார் விட்டு போன இடம். ஆனா அவர் கடாட்சம் பண்ணபடினாலே திவ்ய தேசம் இல்லாத ஒரு இடத்துல ஸ்ரீ சேர்த்து சொல்றது ஸ்ரீலங்காவை தான், வேற எங்கேயும் சொல்லல. ஏன்னு கேட்டா அந்த ஸ்ரீலங்கா ஐஸ்வர்யங்கிறது தாயாருடைய கடாட்சத்தோடு சேர்ந்திருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் இந்த கடாட்சத்தோடு சேர்ந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாங்க தாயார். முன்ன இருந்த ஐஸ்வர்யம் மாதிரி இல்லை, இப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாங்கன்னா சர்வாகார சிற சமுதாயம் சம்பதம் நிமிசந்தி அப்படின்னு தாயாருடைய கடாட்சத்தில் ரெண்டு பேரும். அதனால இந்தன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், மொத்த பழனியும் வாங்கிட்டேன், தாயார ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னு வருது விஷ்ணு புராணத்துல. நமாமி சர்வலோகானாம் ஜனனீம் அப்தி சம்பவாம் ஸ்ரீயம் உன்னித்ர பத்மாட்சாம் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதாம் பத்மாலயாம் பத்மகரம் பத்மபத்ர நிபேக்ஷணாம் பத்மநாப வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாமகம் அப்படின்னு பத்மநாப பிரியனா இருக்கு, பிரியாக இருக்கக்கூடிய தாயாரை என்ன ஸ்தோத்திரம் பண்ணி அழகாக தயாதேவி பரித்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்டப்பிராயம் அபவுத். அம்மா எனக்கு முன்னாடி இந்த லோகங்கள்லாம் கிடைச்சிருந்தது, நான் தான் லோகத்துக்கெல்லாம் இந்திரனா இருந்தேன், ஆனா அது மொத்தமும் போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல வந்து உண்மை கடாட்சத்தினால வரல போல, நான் ஏதோ புண்ணியத்தினால என்னுடைய புண்ணியத்தினாலே நான் சம்பாதித்து வச்சிருந்த லோகம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். தொயா இதானின் சமேதிதம், ஆனா இப்போ உண்மை கடாட்சத்திரம் வந்திருக்கும் இல்லையோ, இது என் புண்ணியத்தினால வரல, உங்களுடைய கருணா கடாட்சத்தினால வந்து கொள்ளி, அதனால இது ரொம்ப சேஃபா இருக்கும், அதனால எனக்கு எந்த குழவும் இருக்காது. தயாதேவி பரித்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்டப்பிராயம் அபவத்து தொயா இதானியும் சமேதிதம், உம்மாலே நன்னா வளர்ந்துருக்குன்னு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல இந்திரன் சொன்ன விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அழகாக லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்ச வைபவம் அப்படிங்கிறத சொல்றேன். கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.